رسول الله அன்பு கடலான இறைவனுடைய வாழ்க்கையை அவனுடைய போதனையை அறிவு கடலான இறைவனுடைய போதனையை நேர்மை கடலான இறைவனின் போதனையை நேரடியாக வாழ்ந்து காட்டிய வாய்மையாளர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் இஸ்லாமியர் என்றால் என்ன அர்த்தம்? ஒழுக்கமானவர்கள் என்ற அர்த்தம். இஸ்லாமியர் என்றால் என்ன அர்த்தம்? கீழ்ப்படிந்தவர்கள் என்ற அர்த்தம். இஸ்லாமியர்கள் என்றால் என்ன அர்த்தம்? இறையச்சமுடையவர்கள் என்ற அர்த்தம். இஸ்லாமியர்கள் என்றால் என்ன அர்த்தம்? அன்பு மிகுந்தவர்கள் என்ற அர்த்தம். இஸ்லாமியர்கள் என்றால் என்ன அர்த்தம்? அறிவு மிக்கவர்கள், ஆராய்ச்சி மிக்கவர்கள் என்ற அர்த்தம். இஸ்லாமியர்கள் என்றால் என்ன அர்த்தம்? அவர்கள் பண்பு மிக்கவர்கள், ஒழுக்கம் தவறாதவர்கள் என்ற அர்த்தம். அப்படி வாழுகிற வாழ்க்கையை இறைவன் வகுத்து காட்டியிருக்கிறான். பாட்டிலே பங்கு பெற்ற நண்பர்கள், பெரியோர்கள், உதவியவர்கள், நான் இங்கே வர காரணமாக இருந்த எல்லோருக்கும் எல்லாம் வல்ல இறைவன் இம்மை நலத்தையும் மறுமை நலத்தையும் அவர்களுக்கு வழங்கி அருள் புரிவானாக. அன்பார்ந்த சகோதரர்களே, பெர்னார்ட் ஷாவிடத்திலே ஒரு முறை கேட்டார்களாம், எதையும் நாடகமாகவே நீங்கள் சிந்திப்பீர்களா? எதையும் நீங்கள் நாடகமாகவே சிந்திப்பீர்களா? இவ்வளவு நாடகம் எழுதுகிறீர்களே என்று கேட்டார்களாம். அதற்கு அவர் சொன்னாராம், நாடகம் எழுதுவதற்கு முன்னால் நான் வேறு வேறு விதமாய் சிந்தித்து கொண்டிருந்தேன். நாடகங்கள் எழுதவும் அதை மக்கள் வெற்றிகரமாக ஏற்றுக்கொள்ளவும் ஆன பிறகு நான் சிந்திப்பதே முழுக்க முழுக்க நாடகமாகிவிட்டது, நாடகங்களாகத்தான் என்னால் சிந்திக்க முடிந்தது என்றாராம். அதேபோல மைக்கேல் ஏஞ்சலோ இடத்திலே கேட்டார்களாம், எதை பார்த்தாலும் உங்களுக்கு எப்படி தோன்றுகிறது? ஓவியமாகத்தான் தோன்றுகிறது என்றாராம். சிற்பிகள் சிற்பமாகத்தான் சிந்திப்பார்கள். எது கிடைத்தாலும் எதை பற்றி சிந்திப்பதாக இருந்தாலும் சிற்பமாக சிந்திப்பார்கள். நீங்கள் பெரும்பாலானவர்கள் தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர்கள், கிராமத்திலிருந்து வந்தவர்கள் என்பதனாலே சொல்கிறேன். நம்ம ஊரில் இந்த சுண்ணாம்பு அடிக்கிறவர்கிட்ட போய் சாதாரணமாக பேசிக்கிட்டு இருந்தா கூட, என்னப்பா வருவேன் வருவேன்னு காத்துக்கிட்டு இருந்தால் வரவே மாட்டேன்ற, எவ்வளோ நேரமாக நான் டீ கடையிலேயே உனக்காக உட்காந்துக்கிறேன்னு இப்படி இப்படிம்பார். என்னடான்னு கேட்டால் அவர் அப்படித்தான் சுண்ணாம்பு அடிக்கிறவர். இந்த பீடி சுத்துறவரை பார்த்தீங்கன்னா அவர் வேறு விதமாக பேசுவார், எத்தனை நாளாக உனக்காக நான் காத்துக்கிட்டு இருக்கிறேன் ஆனால் நீ வரவே மாட்டேங்கிற, அது அவர் தொழில். இதெல்லாம் ஏன் சொன்னேன்னா, நான் பேச போகிற செய்தி என் துறை சார்ந்ததாகத்தான் இருக்க முடியும். ஏறத்தாழ 45 ஆண்டுகளாய் மனோதத்துவத்தின் மாணவனாய், மனவியல் உளவியல் என்றெல்லாம் சொல்லப்படுகிற, சைக்காலஜி என்று சொல்லப்படுகிற கல்வியில் மாணவனாய், ஆசிரியனாய், எழுத்தாளனாய், அந்த துறையில் சிகிச்சை அளிப்பவனாய், விஞ்ஞானியாய் உலக அளவில் தெரிந்து வைத்திருக்கிறார்கள் என்னை. 45 வருடமாக பேராசிரியனாக இருந்திருக்கிறேன், போதித்திருக்கிறேன். பெரும்பாலான மனோதத்துவ நிபுணர்கள் உலகெங்கும் ஒன்று எனக்கு ஆசிரியர்களாக இருப்பார்கள், இல்லை என்றால் என்னுடைய மாணவர்களாக இருப்பார்கள். இப்படி மனோதத்துவம் என்கிற உளவியல் சார்ந்த சிந்தனையாளனாய் மாணவனாய் இருந்து கொண்டிருப்பதனாலே எதை பேசினாலும் எனக்கு மனத்தை பற்றித்தான் பேச முடியும், அதை பற்றித்தான் என்னாலே சிந்திக்க முடியும். இதுவரைக்கும் நான் பேசிய பேச்சுக்கள் இஸ்லாத்தை தழுவிய பிறகும் சரி, அதற்கு முன்னமும் சரி, பெரும்பாலும் மனவியல் சார்ந்ததாகவே இருப்பதை கேட்கிறவர்கள் அவதானித்திருப்பீர்கள். இங்கேயும் தலைப்பு அப்படித்தான் தரப்பட்டிருந்தது, ஆனால் அதில் பாதி தலைப்பு தான் உங்களுக்கு அறிவிக்கப்பட்டிருக்கிறது, வாழ்வை உயர்த்து என்று. நான் தலைப்பு தந்தபோது மனத்தை இயக்கு,
வாழ்வை உயர்த்து என்று தலைப்பு தந்தேன். பாதி சென்சார் ஆகிவிட்டது. மனத்தை இயக்கு, வாழ்வை உயர்த்து, இது என் துறை சார்ந்த செய்தி என்பதனாலே கொஞ்சம் கவனத்தோடு கேட்க வேண்டும் என்று உங்களை எல்லாம் கேட்டுக்கொள்கிறேன். டெக்னாலஜிக்கல் டேர்ம் என்று சொல்வார்கள். நிறைய இதிலே விஞ்ஞானபூர்வமான வார்த்தைகள் வந்துவிடலாம், விஞ்ஞான செய்திகளாக இது இருக்கலாம். ஆனாலும் முடிந்த வரைக்கும் எளிமைப்படுத்தி எல்லோர் மனத்திலும் இந்த செய்திகளை பதிவு செய்ய நான் முயற்சிப்பேன். இன்ஷால்லாம் இறைவன் நாடினால் அந்த முயற்சி கைகூடும் என்று நம்புகிறேன். நேரடியாக செய்திக்கு வந்து விடுகிறேன். மனத்தை இயக்கு, வாழ்வை உயர்த்து என்று சொல்கிறோம். இதுதான் இன்றைய தலைப்பு. வாழ்வை உயர்த்துவது என்றால் என்ன? மறுமை வாழ்க்கையை உயர்த்தி கொள்வதை பற்றி சகோதரர் கோவை மசூத் அவர்கள் மிக விரிவாக பேசினார்கள். உங்களைப் போலவே நானும் கேட்டுக்கொண்டிருந்தேன். இஸ்லாமியர்களாய் இருப்பவர்களுக்கு இனிக்கக்கூடிய அந்த செய்தி மற்ற சமூகத்து மக்களிடத்தில், மற்ற மத மக்களிடத்தில், சகோதரர்களிடத்தில் கொஞ்சம் சிந்தித்தால் லேசான ஒரு நெருடலை கூட உண்டாக்கி இருக்கக்கூடும். மறுமையை பற்றி இப்போ என்ன கவலை? இப்போ இந்த வாழ்க்கையில் எப்படி வாழலாம்? இதுக்கு ஏதாவது வழி இருக்குமான்னு பார்த்தா இவர் என்னமோ அப்புறம் மறுமை நாளில் அது இது அற்பமான வாழ்க்கை, அது ரொம்ப உயர்ந்த வாழ்க்கைன்னு சொல்லிட்டு இருக்கிறாரு. இதெல்லாம் நமக்கு எதுக்குப்பா அப்படின்னு பல பேர் சிந்திக்க வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் என்னுடைய தலைப்பு இம்மை நலத்தையும் மறுமை நலத்தையும் பிரித்து பார்க்க வேண்டியதில்லை. இம்மை நலம் என்பது நிறைவு பெற்றுவிட்டால், இம்மை வாழ்க்கையில் வாழ்க்கை உயர்ந்து விட்டால் சரியான அர்த்தத்தில், எல்லோரும் கவனிக்க வேண்டும், சரியான அர்த்தத்தில் வாழ்க்கை உயர்வது. எங்கள் ஊரில் ஒரு பொறுக்கி இருந்தான். கொஞ்ச நாள் பொறுத்து அவனை பொறுக்கின்னு யாரும் சொல்கிறதில்லை, தலைவான் நாங்கள். அது வரைக்கும் பொறுக்கியாக இருந்தது எல்லாருக்கும் தெரிஞ்சது, ஒத்துக்கிட்டாங்க. திடீர்னு தலைவான் நாங்கள், யாரா தலைவான்னு சொல்கிறாங்கன்னு பார்த்தா இன்னும் சில பொறுக்கிங்க சேர்ந்து அவனை தலைவான்னு நாங்கள். இன்னும் கொஞ்ச நாள் பொறுத்தது மகாராஜாப்பா அப்படின்னாங்க. அவர் எந்த நாட்டுக்கு ராஜா ஆனாருன்னு பார்த்தா பொறுக்கி பொறுக்கியாக தான் இருக்கிறாரு. அவர் தலைவான்னாங்க, அப்புறம் மகாராஜான்னாங்க, அப்புறம் சக்கரவர்த்தின்னாங்க, அப்புறம் அவர் அடிச்சுக்கிறதுக்கு ஆளே இல்லைன்னாங்க. உண்மையாகவே அவர் மந்திரி ஆயிட்டார். அப்புறம் கேட்கணுமா, முதல்லலாம் ஒரு டீ கடன் வாங்கி தான் குடிப்பார், காசு தரமாட்டார். ஆனால் அவர் மந்திரி ஆகிட்ட பிறகு ஊரில் போஸ்டர் அடித்து அவருக்கு வருக வருகன்னு ஓட்டிக்கிட்டு இருந்தாங்க. அதுவும் தலைகளாக ஓட்டிக்கிட்டு இருந்தானுங்க, யாராக கூட ஓட்டலை. ஏன்னா அவருக்கு டீ கடன் கொடுத்தானே அவன் போஸ்ட் ஓட்டின்னு இருந்தான். இவர் மந்திரி ஆகிட்டார். முதல்ல பொறுக்கியாக ஆரம்பித்து தலைவராக ஆகி அதுக்கு மேலே அவர் மகாராஜாவாகி சக்கரவர்த்தி ஆகி கடைசியாக மந்திரியாக பிரமோஷன் வாங்கி வந்துட்டாரா? எல்லாரும் அவர்கிட்ட உதவி பெறுவதற்கு போய் நிற்கிறானே தவிர யாரும் அவனை உண்மையாக பொறுக்கிதானே அவன் அப்படின்னு யாரும் நினைக்கவும் இல்லை, சொல்லவும் இல்லை, அதற்கான செயல்பாட்டில் இறங்கவும் இல்லை. கவனிங்க, இப்போ உண்மையிலேயே அவன் வாழ்க்கையில் உயர்ந்து விட்டானா, யாருக்காவது அவனால் நன்மை வரும்னு நினைக்கிறீங்களா? அவர் மந்திரி ஆகிட்டாரு, இல்லை எம்எல்ஏ ஆகிட்டாரு, எம்பி ஆகிட்டாரு, அந்த வாரியத்துக்கு தலைவர், இந்த வாரியத்துக்கு தலைவர்னு எதை சொன்னாலும் அவர்கிட்ட கான்ட்ராக்ட் சர்டிஃபிகேட்டு வாங்கிறதுக்கு யாராவது போனால், கான்ட்ராக்ட் சர்டிஃபிகேட்னா தெரியும் இல்லையா, அவர் அவசர ஆபத்துக்கு எதனால் பாஸ்போர்ட்டு அது இது வாங்கிறதுக்கு கான்ட்ராக்ட் சர்டிஃபிகேட்டுன்னு கேட்பாங்க. இந்த கான்ட்ராக்ட் சர்டிஃபிகேட்டு வாங்க போனால் ஒழுக்கமானவர் யார், இங்கே இருக்கிற இளைஞர் யாராவது ஒருத்தர் ஒழுக்கமானவர்னு அவர் சர்டிஃபிகேட் தரணும். எப்போ போனாலும் ஐயா நிதானமாக இல்லை நீ அப்புறம் வா, ஐயா மட்டையாகிறாரு, அவர் ஃப்ளாட் ஆகிட்டாரு, அப்புறம் வா. அப்புறம் இன்னொரு நாள் போனேன், ஐயோ
நேரம் இல்லை அவனுக்கு, நேரம் காலம் தெரியாமல் வர ஐயா சின்ன வீட்டில் இருக்கிறப்ப அவர் நிதானத்தில் இருக்க மாட்டார், சின்ன வீட்டில் இருப்பார். ஆனால் அவர்கிட்ட தான் நாங்கள் காண்டாக்ட் சர்டிஃபிகேட் வாங்கணுமா? காண்டாக்ட் சர்டிஃபிகேட்டு தர்றவர் அவர் தான். நான் ஏன்டான்னு கேட்டால் அவர் தான் பொறுக்கியாக இருந்து தலைவராக ப்ரமோஷன் வாங்கிட்டார். அதனால் அவர்கிட்ட தான் வாங்கணுங்கிற நிலைமை வருகிறது. கொஞ்சம் கவனியுங்கள். இப்போ அவர் வாழ்க்கையில் உயர்ந்ததாக சொல்லப்படுவதாக நம்பப்படுகிறதே, போஸ்டரெல்லாம் ஓட்டுகிறார்களே, தலைவாம் வருக, அஞ்சா நெஞ்சனே வருக, அழகின் குன்றே வருக, சாமர்த்தியசாலியே வருக, அரசியலில் எதிரி இல்லாதவரே வருக, அப்படி இப்படின்னு எல்லாம் போடுறாங்களே, எல்லாம் அவன் செலவுலேயே போட்டுக்கிறான். யாரும் சொல்ல போகிறதில்லை அவனை. ஆனால் இந்த வாழ்க்கை உயர்ந்தது தானா? உண்மையிலேயே எந்த வாழ்க்கை உயர்ந்தது? இங்கே சிந்திக்கிறவங்கள் எல்லோருக்கும் சொல்லுகிறேன், ஒரு மனிதனின் வாழ்க்கை உயர்ந்ததா இல்லையா என்ற மில்லியன் டாலர் க்வெஸ்சன் ஒன்றை, கேள்வி ஒன்றை முதலில் எழுப்பிக் கொள்ளுங்கள். மற்ற இஸ்லாமியர் அல்லாத சகோதரர்களுக்கு இங்கே கேள்வித்தாள் கேள்வியை எழுதி கொடுங்கள் என்று தாள்கள் வழங்கப்படுவதாக கூறினார்கள். அந்த கேள்வியெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். முதல் கேள்வி, எந்த வாழ்க்கை உயர்ந்த வாழ்க்கை? மனித வாழ்க்கையிலே ஒரு வயசு குழந்தை இருக்குது, அதுக்கு எது உயர்ந்த வாழ்க்கை? நல்ல வயிறு ரொம்ப பால் குடிக்கிறது தான் அதுக்கு உயர்ந்த வாழ்க்கை. அதுக்கும் முன்னால் ஒரு நாள் குழந்தைக்கு எது உயர்ந்த வாழ்க்கை? அழணும் நல்லா. ஒரு குழந்தை அழவே இல்லைன்னா அம்மா அப்பா அழ ஆரம்பிச்சிருவாங்க. பிறந்த குழந்தை அழலைன்னா அம்மா அப்பா அழ ஆரம்பிச்சிருவாங்க. ஒரு தாய் தன் பிள்ளை அழும்போது சந்தோஷப்படுவது அன்னைக்கு தான் சொல்லுவாங்க. அந்த பிள்ளை பிறந்த உடனே வீழ் வீழ் வீழ்னு கத்துச்சுன்னா அழுதுதுன்னா தாய் முகமெல்லாம் பூரிச்சிடும் அப்படின்வாங்க. ஏன் இவ்வளவு சந்தோஷம்? அது அழுதாதான் அது உசுரோடு இருக்குதுன்னு அர்த்தம். அது அழலை அப்படின்னா ஆங்கிலத்தில் ஸ்டில் பானுன்னு வாங்க, கதை முடிந்து விட்டது அப்படின்னு அர்த்தம். இந்த ஒரு நாள் குழந்தை அழுதால் உயர்ந்த வாழ்க்கை, ஒரு வருட குழந்தை நல்ல வயிறப்ப பால் குடித்து ஆரோக்கியமாக சிரிச்சுக்கிட்டு தவழ்ந்துக்கிட்டு இருந்ததுன்னா உயர்ந்த வாழ்க்கை, ரெண்டு வயசு குழந்தை சிரித்து தவழ்ந்து விளையாடி மழலை பேசினால் உயர்ந்த வாழ்க்கை, மூணு வயசு குழந்தை சொல்றதை புரிஞ்சுக்கிட்டு கேட்டு நடந்ததென்றால் அழகிய உயர்ந்த வாழ்க்கை, நாலு வயசு குழந்தை ஏதாவது சொன்னோம்னா கொஞ்சம் எழுத்து எழுத்து முரடு பிடிச்சி சின்ன சின்ன சிறுமிச்சங்கை விளையாட்டுக்கள் செய்தால் அது உயர்ந்த வாழ்க்கை. எதுவுமே செய்யாமல் அப்படி தூக்கி போட்டு கொஞ்சிட்டு வேலைக்கு புறப்படும்போது கண்ணு உள்ள ரோஜா உள்ள முத்து இல்லைன்னு போட்டு வச்சா சாயந்தரம் வேலையை விட்டு போகும்போது இப்படியே உக்காந்துருந்தா அது உயர்ந்த வாழ்க்கையா? அது ஓடணும் ஆடணும். நம்ம ஊரில் எல்லாம் கோழி, ஊர் கோழி இருக்குது பாருங்க, அதை நாட்டுக்கோழின்னு சொல்லுவாங்க. இன்னும் மற்ற கோழியெல்லாம் வெளிநாட்டு கோழி மாதிரி, நம்ம ஊரில் இருக்கிற கோழி ஊர் கோழி, அது நாட்டுக்கோழின்னு வாங்க. அந்த நாட்டுக்கோழி ஊரெல்லாம் பொறிக்குதுன்னு எல்லா இடத்துக்கும் போகும், குப்பையெல்லாம் கிளறும், ஓடி ஓடி நல்லா சுத்தம். அது ரொம்ப நாள் பொறுத்து வளர்ந்து முட்டை ஒன்று வச்சு அதுக்கப்புறம் அடை காத்து குஞ்சு பொறிச்சு அப்படி இப்படி இருக்கும். ஒரு நல்ல நாள் பார்த்து அதுக்கு நேரம் தெரியலன்னா போட்டு தள்ளிடுவாங்க. நம்ம சொந்தக்காரர் வர்ற நாளாக பார்த்து அவர் சொர்க்கத்துக்கு போயிடுவார், போட்டு அவரை அடித்து குழம்பு வச்சுருவாங்க. அது ரொம்ப ருசியாக கூட இருக்கும். நாட்டுக்கோழின்னு சொல்லப்பட்ட ஊர் கோழி, அதுவும் ஊரில் குப்பை தொட்டியில் மேய்ஞ்சிக்கிட்டு இருந்த கோழி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ ஒரு கோழி கண்டுபிடிச்சிக்கிறாங்க பாருங்கள், பிராய்லர் கோழி, அது ஊரே தெரியாது, அதுக்கு உலகமே தெரியாது, ஒரே அடி தான் அதுக்கு வேலி. ஒரு அடி பொட்டிக்குள்ளேயே பிறந்து ஒரு அடி பொட்டிக்குள்ளேயே வளர்ந்து ஒரு 30 நாளோ 24 நாள்லேயோ 950 கிராம் வர்ற வரைக்கும் அதை வளர்த்து அந்த ஒரு அடியிலேயே அவர் வளர்ந்து அவரை தூக்கி ஒரு அடி குண்டுலேயே போட்டு லாரியில் ஏற்றி மெட்ராஸுக்கு எடுத்துன்னு வந்து ஒரு அடி கடாயிலேயே போட்டு வறுத்து குழம்பு வச்சிடுறாங்க. அது அரை அடி வயிற்றுக்குள்ளேயே தள்ளி போடுறோம். கதை முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான்.
இப்போ இந்த ஒரு அடி வாழ்க்கை வாழ்ந்து அந்த கோழி வாழ்க்கை உயர்ந்ததா, ஊர் சுத்திக்க அந்த கோழியின் வாழ்க்கை உயர்ந்ததா, நாலு வயசு குழந்தை அப்படி உலகத்தை அறிந்து கொள்றதுக்கு அப்படி பிறாக்க தெரிஞ்சாதான் நல்ல வாழ்க்கையை தவிர எதனா கேட்டா அப்படின்னு சொன்னா நாலு வயசு குழந்தைக்கு உயர்ந்த வாழ்க்கை இல்லை. அஞ்சு வயசு குழந்தை நச்சரிக்கணும், அப்பதான் அது நல்ல உயர்ந்த வாழ்க்கை. கவனியுங்கள், அஞ்சு வயசு குழந்தை அம்மாவை கடைக்கு கூட்டு போனா ஏமா அது என்னமான்னு கேட்கணும், அப்போதான் அது உயர்ந்த குழந்தை ஆகும். கேட்காம சும்மா மூணு வந்ததுன்னு வச்சுக்க பிற்காலத்தில் அது பயன்படவே பயன்படாது, வளரவே வளராது. அது கேட்கணும், அம்மா இது என்னம்மா, அம்மா சொல்லுவாங்க இது கடைம்மா, கடைன்னா என்னம்மா, கடைன்னா அதாம்மா உப்பு மிளகா புளியெல்லாம் வீக்கிறதுன்னுவாங்க, உப்புன்னா என்னம்மா. ஒரு கேள்விக்கு மேலே இன்னொரு கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கும். நம்ம வளர்ந்துட்டவங்க இப்போ கேள்வி கேட்க சொல்லியிருக்கிறாங்க, கேட்டுருவா போகிறீங்க நீங்கள், ரொம்ப யோசனை பண்ணி கேட்டால் இன்னும் நினச்சிக்குவாங்களோன்னு நீங்களே நினச்சிக்க போகிறீங்கன்னு, பக்கத்தில் இருக்கிறவரு நினச்சிக்க போகிறாருன்னு அவர் நினச்சிட்டாருன்னு நீங்களே நினச்சின்னு சும்மா கூட விட்டுருவீங்க. ஆனால் அந்த குழந்தை இருக்குது பாருங்கள், கடத்தருக்கு கூட்டு போனீங்கன்னா அஞ்சு வயசு குழந்தை பிச்சுப்படும் பிச்சு, அம்மா இது என்னம்மா கடைம்மா, கடைன்னா என்னம்மா, அதாம்மா உப்பு மிளகா புளி விற்கிறது, உப்புன்னா என்னம்மா, அதாம்மா கறிக்குமே அதுமான்னு நம்ம சொன்னால் தாயால் அவ்வளோதான் சொல்ல முடியும், கறிக்கிறதுனா என்னாமான்னு கேட்கும் பாருங்கள். ஒரு கேள்வி நம்ம குழந்தை அஞ்சு வயசில் இப்போ யோசிச்சு பாருங்கள், எல்லோரும் பெரியவங்கள்லாம் கறிக்கிறதுனா என்னான்னு சொல்லுவீங்க நீங்கள், கறிக்கிறதுனா கறிக்கிறதுதான், அதுக்கு மேலே என்ன சொல்கிறது, திரும்பி விடாதது, கறிக்கிறதுனா என்னாமா, ஏமா அதையே சொல்கிற. முதல்ல கேட்டால் கடைன்னா என்னான்னு சொன்னேன்ல, உப்பு மிளகா புளி விற்கிறதுன்னு, உப்புன்னா என்னான்னு சொன்னேன்ல, கறிக்கிறதுன்னு, கறிக்கிறதுனா என்னான்னு கேட்டால் சொன்னேன்ல, சொல்லணுமில்ல கறிக்கிறதுனா என்னான்னு கேட்டால் தெரியாதுன்றத ஒத்துக்க முடியாத அம்மா சனினே சும்மா வரமாட்டேன், உன்னை பெற்று இங்கே போட்டு அந்த அளவுக்கு கூட்டான் துபாய்க்கு இல்லைன்னா சவுதிக்கு என் தள்ள கட்டி வச்சுக்கிட்டு இந்த வேண்டாத கேள்வி கேட்டுனுக்குறியே அறிவுக்கு தான் உங்களுக்கு சும்மா வரலன்னா கழுத்து பிடிச்சி அமுச்சிடுவேன் அப்படின்னு சொன்னோம்னா கொஞ்ச நேரம் தான் சும்மா வரும், மறுபடியும் ஆரம்பிச்சிடும், ஏம்மா இது என்னம்மா, அதுக்குள்ள அம்மாவும் மறந்துடுவாங்க, இது பஸ்ஸுமா, பஸ்ஸுன்னா என்னம்மா, அதாம்மா ஜனங்கள்லாம் ஏறுறது இறங்குறது ஜனங்கன்னா என்னம்மா, இப்போ என்ன சொல்லுவாங்கன்னு யோசிச்சு பாருங்கள், ஜனங்கன்னா என்னான்னு சொல்ல முடியும், அம்மாவால் நீ நான் எல்லாம் ஜனம்மா அப் ஜனங்கம்மா அப்படின்னு சொன்னால் நீ என்ன என்னம்மா, இப்போ என்ன சொல்லுவீங்கன்னு யோசிச்சு பாருங்கள், தாய் என்ன சொல்லுவாங்க, நீ நான் என்னம்மான்னு கேட்டால் நானும்மா சொல்லுவாங்களா இல்லையா, சரி நானுன்னா என்னம்மா நீம்மா, ஏமா அப்படி மாற்றி மாற்றி சொல்லி உயிர் எடுக்கிற, நீ நான் நான்ன்ற நான் நீன்ற, அது உண்மைதான் நம்ம சொன்னது, ஆனால் அது கேட்டு கேட்டு புரிந்து எடுக்கும். அஞ்சு வயதில் அந்த குழந்தை உயர்ந்த வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறது. ஆறு வயசில் பள்ளிக்கூடத்தில் எடுத்துன்னு போய் போடுறோம், இப்போ ஆறு வயசுலலாம் போடுறதில்லை, இப்போ மூணு வயசு ஆகுதான்னு பார்த்துக்கினே இருக்கிறாங்க பெரும்பாலானவர்கள். அதோ பாகவி ஐயா இருக்கிறாரு, இங்கே இருக்கிற பெரியவங்கள்லாம் இருக்கிறீங்க, இவர் கூட அநேகமாக அஞ்சு வயசுல தான் பள்ளிக்கூடத்தில் சேர்த்துருப்பாங்க, இப்போ அவ்வளோ பொறுமை இல்லை, மூணு வயசுலேயே சேர்த்துடுறாங்க எடுத்துன்னு போய், கேட்டாக்கா லோயர் கிண்டர் கோடம், அதான் லோயர்னு தெரியுது, அப்புறம் ஏன் சேர்க்குறீங்க லோயர்னு தெரியுது இல்லை, அது அதுக்கப்புறம் பாஸ் பண்ணால் தான் அப்பர், லோயர் ஆச்சா அப்புறம் ஆச்சா அப்புறம்தான் ஒன்றாவது தான் பாஸ் பண்ண பிறகு கல்வியை ஊற்றுறாங்களாம். தாயின் மடியும் தந்தையின் தோளும் தான் கல்வி கூடும் குழந்தைக்கு இல்லையா, அதை அங்கே விட்டுட்டு பள்ளிக்கூடத்தில் எடுத்துமே தள்ளிட்டா எட்டாம் கிளாஸு ஃபெயில் ஆனவங்க பாஸ் பண்ணவங்க ஹெட்மிஸ்ட்ரஸ் ஆகுறாங்க அந்த பள்ளிக்கூடத்தில், எட்டாம் கிளாஸு ஃபெயில் ஆனவங்க தான் ஹெட்மிஸ்ட்ரஸ்ஸு, சரி ஓ பாஸ் பண்ணவங்க ஃபெயில் ஆனவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க தான் அந்த ஸ்கூலில் கரஸ்பாண்டண்ட்டாக ஆயிரக்கணக்கில் பணம் வாங்கினா அவங்க நடத்துகிறாங்க பள்ளிக்கூடம், கேம்பிரிட்ஜ் கான்வென்ட்டுன்னு நடத்துவாங்க, அவங்களே படிச்சுக்க மாட்டாங்க, இந்த குழந்தைய எடுத்து போய் விட்டுடுறாங்க. இது லோயர் கிண்டர் கார்டன் எல்கேஜி, அப்பர் கிண்டர் கார்டன் எனக்கு என்ன பயம்னா இப்போ ப்ரீகேஜின்னு ஒன்று ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம ஊர் பக்கம், ரெண்டு வயசுலேயே ப்ரீகேஜி,
எனக்கு ஒரு பயங்க, இந்த ப்ரீகேஜிலேயே ஒரு லோயர் ப்ரீகேஜி அப்பர் கிரி ப்ரீகேஜி கொண்டாந்துட்டாங்கன்னா ஆஸ்பத்திரியிலேருந்து நேராகவே அனுப்பிடலாம். வீட்டுக்கே குழந்தைய கூட்டு போக வேண்டியதே இல்லை, நேராக அனுப்பிவிடலான்னு வச்சுக்கோங்களேன். அப்படி படி வைக்கிறாங்களாம். அப்படியா படி வைக்கிறது? 6 வயசில் தான் குழந்தை பார்த்து பார்த்து அறிந்து கொள்ளும், கேட்டு கேட்டு அறிந்து கொள்ளும், நுகர்ந்து நுகர்ந்து அறிந்து கொள்ளும். எதை பார்ப்பது, எதை பார்க்கக்கூடாது, எதை கேட்பது, எதை கேட்கக்கூடாது, எதை நினைப்பது, எதை நினைக்கக்கூடாது, எதை பேசுவது, எந்த வார்த்தையை பேசக்கூடாது, எதை அறிவது, எதை அறியக்கூடாது. அம்மா குளிக்க போய்கிட்டு இருந்தா பாத்ரூமுக்கு எட்டி பார்க்கக்கூடாது குழந்தை. பார்க்க தூண்டும் அதை ஆண் குழந்தையாக இருந்தால், அப்பா குளிக்கும் போது பார்க்க தூண்டும் பெண் குழந்தைய, இது இயற்கை. அதை தவிர்த்து அப்படியெல்லாம் பார்க்கக்கூடாதுன்னு அறிவை பெற்றால் 6 வயதில் அந்த குழந்தை உயர்ந்த வாழ்க்கையை உயர்த்தி கொண்டது என்ற அர்த்தம். கவனியுங்கள், பார்க்கத்தகாததை பார்க்கக்கூடாது, பார்க்கத்தக்கவற்றை பார்க்காமல் இருக்கக்கூடாது, கேட்கத்தகாததை கேட்கக்கூடாது, கேட்கத்தக்கதை கேட்காமல் இருக்கக்கூடாது. இந்த பயிற்சி 6 வயதில் ஆரம்பிக்க வேண்டும். பள்ளிக்கூடத்தில் கூட பேசத்தக்கதை பேச வேண்டும், பணிவாக இருக்க வேண்டும், சொல் பேச்சு கேட்க வேண்டும். டீச்சரு எல்லாரும் பாருங்க அப்படின்னு இந்த பக்கம் எழுதுனா இந்த பக்கம் பார்ப்பான் சில பேர். அந்த குழந்தை வாழ்க்கையை உயர்த்தி கொள்ள முடியாது, கவனியுங்கள் இல்லையா. அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் படிக்கிற வயசில் இங்கே பாருன்னு சொன்னால் அது அந்த பக்கம் பார்த்ததுன்னா கட்டாயம் ஃபெயில் ஆகிட்டு எங்கேயாவது சவுதி அரேபியாவில் அந்த பக்கமாக ரியாது கண்ணாண்ட ஒட்டகம் மேய்க்கிற தொழிலுக்கும் போய் பெரிய கவர்னர் போஸ்டர் விட்டுருவாங்க. அங்கே இருந்ததை அங்கே போய் ஒட்டகம் மேய்க்கும். அங்கே வாத்தியார் கவனிடான்னு சொல்லும்போது பேடா அப்படின்னு சொல்லிட்டு வந்திருப்பார் இவர். இவர் இங்கே நல்லா கவனிப்பாங்க. யார் அந்த ஷேக்கு அந்த ஒட்டகத்துக்கு சொந்தக்காரர் இருக்கிறார, அவருடைய 4வது பொண்டாட்டியுடைய 6வது பிள்ளை எட்டி எட்டி ஒதிப்பான், அவனுக்கு 7 வயசு தான் இருக்கும். அங்கே வாதியாரம் திட்டிட்டு வந்தார் பாருங்க. இது வாழ்க்கை உயர்ந்ததாக அர்த்தமா? வாழ்க்கை உயர்த்து கொள்ள வேண்டும் என்றால் அறிய வேண்டியவற்றை பணிவோடு அறிந்து கொள்ள வேண்டும், அறிந்ததை உடனே செயல்படுத்தி பார்க்க வேண்டும், பார்க்கத்தகாததை பார்க்காமல் தவிர்க்க வேண்டும், கேட்கத்தகாததை கேட்காமல் தவிர்க்க வேண்டும். அப்போதான் 6 வயசு குழந்தைக்கு அந்த வாழ்க்கை சிறந்த வாழ்க்கை, வாழ்க்கையை உயர்த்தி கொண்டது என்று அர்த்தம். 7 வயசு, 8 வயசு, 9 வயசு, 10 வயசு, 11 வயசு, 12 வயசு, 13 வயசு, 14 வயசு, ஒவ்வொரு சமயத்திலும் அதன் அறிவும் உடலும் வளர்ந்து கொண்டே வர வேண்டும். அப்படி வளரும் போது கவனியுங்கள், உணர்ச்சி வசப்பட்டதாய் மட்டும் இருக்கக்கூடாது. மிருகம் உணர்ச்சி வசப்பட்டால் தப்பில்லை. புலி மானை பார்த்ததுன்னு வைங்க, டிஸ்கவரி சேனலில் பார்த்துருப்பீங்க. புலி மானை பார்த்ததும் செயற்குழு கூட்டி பொதுக்குழு கூட்டி தீர்மானம்லாம் நிறைவேற்றுறதில்லை. பக்கத்தில் ஒரு புலியை பார்த்து ஹலோ மான் வருது பிடிக்கலாமா அடிக்கலாமா அப்படின்னு யோசனை பண்ணி சரி நீ இந்த பக்கம் வா நான் அந்த பக்கம் வரேன் திட்டமெல்லாம் போட்டால் வாழ்க்கை நடத்தும் அது. ஏன்னா மிருகத்தின் வாழ்க்கை திட்டம் போட்டு வாழ்வதில்லை, ஆனால் மனித வாழ்க்கை திட்டம் போட்டு வாழ்ந்தாதான் வாழ்க்கை உயரும் என்ற அர்த்தம். வாழ்க்கையிலே எதையுமே திட்டம் இட நீங்கள் தவறிவிட்டால், கவனியுங்கள், திட்டம் இட நீங்கள் தவறிவிட்டால் தவறு செய்ய திட்டம் இடுகிறீர்கள் என்ற அர்த்தம். திட்டம் இட நீங்கள் தவறிவிட்டால் தவறு செய்ய திட்டம் இடுகிறீர்கள் என்ற அர்த்தம். அந்த கல்வி காலத்தில் திட்டமிட்டு நான் என்னவாக போகிறேன், எதை கற்க வேண்டும், எப்படி ஆக வேண்டும் என்று தகவல்களை திரட்டி அதில் முழு கவனம் செலுத்தி கற்கிற பிள்ளைதான் என்னவாக ஆகும், திட்டமிட்டு வளர்ந்து அது உயர்ந்த வாழ்க்கையை வாழ்ந்ததாக கொள்ளப்படும். அதுக்கப்புறம் ஒரு 20-25 வயசு ஆகுது, வேலைக்கு போகிறோம். எந்த வேலையை தேர்ந்தெடுத்து கொண்டால் வாழ்க்கை உயர்ந்ததாக அர்த்தம்? நாம் வளர்த்து வைத்திருக்கிற தகுதிக்கு குறையாததாகவும் நியாயமானதாகவும் நேர்மையான தொழிலாகவும் வாழ்க்கை வசதிக்கு போதுமானதாகவும் இருக்கிற தொழிலில் சேர்ந்து விட்டோம் என்றால் வாழ்க்கை உயர்ந்து விட்டதுன்னு அர்த்தம்.
ஆனால் திட்டம் இல்லாமல் வந்துட்டு தப்பு தப்பாக சம்பாதிக்கிறான். நம்ம ஊரில் தெரியும் உங்களுக்கு, வேலி காத்தான் முள்ளுக்கு வெளியே ரோட்டில் ஒரு மாதிரி வேலை. அதாவது சாலை பணியாளர்கள் இருப்பாங்க, கடுமையான வெயிலில் ரோட்டில் உளுந்து உளுந்து பாடுபட்டு ரோடு போடுவான். அவனுக்கு 100 ரூபா 50 ரூபா கூட கிடைக்காது. சில சமயத்தில் அந்த வேலையை விட்டு வேற நீக்கிடுவாங்க. சாலை பணியாளர்கள் வேலையை விட்டு நீக்கப்பட்டார்கள். அதில் பல பேர் தற்கொலை கூட செய்து கொண்டார்கள். நாங்கள் அப்புறம் மறுபடியும் கொண்டு வந்தாங்க. சாலைக்கு உள்ள வேலை, சாலையில் வேலை செய்வது கடினமான வேலை, குறைந்த சம்பளம். வேலி காத்தான் முள்ளுக்கு அண்ணாண்ட மலை ஓரத்தில் நம்ம ஊரில் சில வேலை இருக்குது. கள்ளசாராயம் காய்ச்சிருச்சு, 10 விரலில் 15 மோதிரம் போட்டுன்னு இருப்பான். 1/2 கிலோ தங்கத்தில் செயின் போட்டுன்னு இருப்பான். நல்ல காரில் வருவார், ஒரு ஸ்டைலாக. அவருக்கு அடியாளுங்க வேற. அந்த வாழ்க்கை உயர்ந்ததுன்னு நான் நினைக்கிறீங்க. அப்புறம் ஒரு நல்ல நாள் பார்த்து அவருடைய சாராயம், கள்ளச்சாராயத்தை குடித்து 120 பேர் செத்து விட்டார்கள் என்று அண்ணனை பிடிச்சின்னு போய் இடி இடின்னு இடிச்சு காய்ச்சி காய்ச்சின்னு காய்ச்சி 15 வருஷம் ஜெயிலில் வச்சுருக்கிறாங்க. வாழ்க்கை உயர்ந்து விட்டதா? வேலை காத்தான் முன்னுகிட்ட வேலை செய்கிறவன், விபச்சார தொழில் செய்கிறவன், தவறு தவறான வேலைகளை செய்கிறவன், அவன் வாழ்க்கை உயர்ந்து விட்டது என்றான் நினைக்கிறீர்கள்? நிச்சயம் இல்லை. முறையாக வந்தவன். இப்போ கவனிங்க, உடல் சுத்தமாக வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும்? வீட்டு வாசுபடியிலேயே ஒரு 6 ஓடிக்கொண்டிருக்கிறதான், தூய்மையான 6 ஓடிக்கொண்டிருக்கிறதான். இது எங்கே படித்தேன்றதை அப்புறம் சொல்கிறேன். அவசர படையல்னாராம் பட்டேல். சும்மா செய்தியை மட்டும் கேட்டுக்குங்க. ஒரு 6 நம்ம வீட்டு வாசுபடியிலேயே ஓடினா எப்படி இருக்கும்? அதுக்கெல்லாம் சான்ஸ் கிடையாது. இங்கே பார்த்தீங்கன்னா சவுதி அரேபியாவில் விமானத்தில் வரும்போது எங்கேயோ பாலைவனமாக வருது. திடீர்னு பார்த்தா ஒரு 50 வீடு இருக்கும் போல் இருக்குது. அந்த ஊருக்கு கரண்ட்டு போகுது, அந்த ஊருக்கு தண்ணி போகுது. அதுக்கப்புறம் ஒரு 500 கிலோமீட்டர் ஒன்றுமே இல்லை. திடீர்னு பார்த்தா விமானத்துலேருந்து பார்த்தது சொல்கிறேன், அங்கே ஒரு 50 வீடு இருக்குது பள்ளத்தில், ஆனால் அங்கே கரண்ட்டு போகுது, அங்கே தண்ணி போகுது. ஆனால் நம்ம ஊரில் நல்லா இருக்கிற ஊர்லேயே கரண்ட்டு போகுது. மத்தியானம் 3 மணிக்கு கரண்ட்டு போகுது. எப்படா வருதுன்னா, அது எப்படாவும் வரும். அந்த ஆற்காடு வீராசாமி தான் வெளிச்சம் நம்ம ஊரில். அது எப்போ வரும்னு நம்மளுக்கே தெரியல கிராமத்தில். அதே மாதிரி தண்ணி வரும்னா குழம்பெல்லாம் போட்டுக்கிறாங்க, மழை நீரெல்லாம் சேகரிக்க சொன்னாங்க, தண்ணி மட்டும் வரமாட்டேங்குது. சேகரித்த மழை தண்ணியெல்லாம் எங்கடா போச்சுன்னே தெரியல. பெப்சி கோகோ கோலா கம்பெனிக்காரன் எடுத்துக்கணும், அவங்க எடுத்துக்கலாம், நம்மளுக்கு இல்லை. ஆனால் இங்கே நடுவில் ஒரு 500 கிலோமீட்டர் பயணம் பண்ண பிறகு பார்த்தோம்னா ஒரு பள்ளத்தில், அந்த பள்ளத்தாக்கில் ஒரு 50 வீடு தான் இருக்குது, அதுக்கு கரண்ட்டு போகுது. நம்ம ஊரில் நல்லாகிற ஊர்லேருந்து கரண்ட்டு போகுது, கரண்ட்டு போகுது, வரமாட்டேன்னு. எப்படி வாழ்க்கை இங்கே மட்டும் எப்படி அமைஞ்சதுன்னு கேட்டால், கவனியுங்கள், இங்கே எண்ணெய் கிடைக்கிறது மட்டும் காரணம் இல்லை, ஒரு திட்டமிட்ட வாழ்க்கை இருக்கிறது இங்கே. நீங்களும் இங்கே வருகிறவர்கள் திட்டமிட்ட வாழ்க்கை. காலையில் வேலைக்கு போகிற நேரம் எப்போது லேட்டாக போயிருக்கிறீங்க? நம்ம ஊரில் லேட்டாக போகலன்னா அதுக்கு பக்கத்துலேயே ஒருத்தன் இருப்பான், ஏன் ஓடுற, இன்னும் மேலே இன்னும் ஆக்டருவேனா, மேனேஜர் என்ன கைட்டு வேறா. ஆனால் அதே ஆடு இங்கே அப்படி சொல்ல முடியும், ஆக்டர் வரா கைட்டு வரான்னு அதெல்லாம் பண்ண மாட்டாங்க. ஸ்டாம்ப் வச்சு திருப்பி அனுப்பிடுவாங்க, எக்ஸிட்டு இல்லை, சிம்பிளாக ஒரு எக்ஸிட்டு குத்தி மறுநாள் காலையில் அனுப்பிச்சி வச்சுருவாங்க. அதனால் ஓடி 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 வேலை செய்கிறீங்க. இதே உழைப்பு நம்ம ஊரில் செலுத்த முடியுதா நமக்கு? ஏன் முடியல? அங்கே வாழ்க்கை உயர்வு என்றால் என்னவென்று யாருமே தெரிஞ்சு கொள்ளலை. கடமையை செய்வது வாழ்க்கையின் உயர்வு, மடமையாக சிந்திப்பது, கூரையை பிச்சுக்குன்னு கொட்டோன்றது, தானாக நடந்துடும்ன்றது, 7:30 9:30 எழுந்துக்கிறது. பல பேர் அங்கே 7:30 9:30 எழுந்துக்கிறான். பள்ளிக்கூடத்தில் லேட்டாக டெண்டன்ஸினே ஒன்று வச்சுக்கிறாங்க, லேட்டாக வரத்துக்குன்னே ஒரு கூட்டம் இருக்குது. அதுக்கு பிசிக்கல் டைரக்டர்னு ஒருத்தர் இருப்பார்,
அதாவது விளையாட்டு வாத்தியார், அவருக்கு இந்த லேட்டாக வர்ற பசங்களை ஒதுக்கிறது தான் வேலை. ஆனால் இப்போல்லாம் அவர் சரியாக ஒதுக்கிறது இல்லை, ஏன்னா அவரே லேட்டாக வர்றாரு. அதனால் அவர் ஒன்றும் ஒதுக்கிறது இல்லை. ரொம்ப கேட்டாருன்னா பசங்க திருப்பி வச்சுருவாங்க அவரை, நீ கரெக்டாக வந்துட்டேப்ப அப்படின்னு விடுவான். ஏன்னா நல்லா கவனிங்க, வேடிக்கை மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கிற நீங்கள் களைப்பில்லாமல் கேட்கறதுக்காக, எந்த ஒரு விஷயத்திற்கும் கட்டுப்படாமல் வாழ்ந்தால் அது உயர்ந்த வாழ்க்கையா? கட்டுப்பட வேண்டும் கடமையாக. அதே நேரத்தில் கட்டுப்பட்டதற்கான பயனை உடனே அனுபவிக்க வேண்டும். ஒருத்தன் விவசாயம் செய்கிறான்னு வச்சுக்கோங்க, நம்ம ஊரில் எதுக்காக விவசாயம் செய்வார்? நம்ம ஊரில் இங்கே எனக்கு தெரியாது விவசாயம் செய்கிறாங்களானே எனக்கு தெரியாது. விருந்தாளியாக வந்திருக்கிற ஊரை பற்றி ரொம்ப தெரிஞ்சா மாதிரி பேசக்கூடாது. எங்கள் ஊரில், நம்ம ஊரில் விவசாயம் பண்ணுறாங்க. நல்லா யோசிச்சு பாருங்கள், விவசாயம் பண்ணுறவர் எதுக்காக பண்ணுறாரு? இந்த நாட்டு மக்களுக்கு நெல்லை பயிரிட்டு நாம் அரிசியாக தரவில்லை என்றால் அவர்கள் பட்டினி கிடந்து செத்து விடுவார்களே, அதுக்காகவா? அதுக்காக பயிர் வைப்பாரு நம்ம ஊரில் யாராவதுங்க. நல்ல கதையாக இருக்குது. நெல் அதுக்காக பயிரிடுறது இல்லை, இனிப்பு போட்டு காப்பி அருந்தாமல் சேர்த்து போய்விடுவார்களே மக்கள் என்பதற்காக யாரும் கரும்பு பயிரிடுவதில்லை. அவருடைய வருவாய்க்காகத்தான் பயிர் வைக்கிறாங்க இல்லையா? ஆனால் அவருக்காக, கவனிங்கள் முக்கியமான செய்தி, அவருக்காக பயிரிட்டாலும் அதை விற்பனை செய்து அவர் பணம் எடுத்துக்கொண்டாலும் எல்லோருக்கும் பயன் அளிக்கக்கூடியதாகத்தான் அந்த உணவுப் பொருளை தருவதாக விவசாயம் இருக்கிறது இல்லையா? ஆனால் அவருடைய நோக்கம் அது அல்ல. ஆனால் இப்போ யோசிச்சு பாருங்க, ஒரு மனிதர் அந்த நோக்கத்தோடவே பயிர் வச்சாருன்னா விஷ மருந்து அதிகமாக அடித்து பயிர் வைப்பாரா? கழுவுனா கூட போக மாட்டேன்னு விஷம், அந்த மருந்து அடிக்கிறாரு. என்னத்துக்கு அடிக்கிறாருன்னு கேட்டால் பூச்சியை சாவடிக்கிறார். ஆனால் நிச்சயமாக பூச்சி சாவுதோ இல்லையோ, பூச்சி மருந்து அடிச்சவன் செத்து போகிறான். பல ஊர் விவசாயத்தில் பூச்சி மருந்து அடித்தவன் செத்து போகிறான். அந்த அளவுக்கு காட்டான விஷத்தை அடித்து பயிரை வளர்க்குறாரு. விற்றா போதும், லாபம் கிடைச்சா போதும், 30 நாளில் வளருமா, 20 நாளில் வளர்ந்துட முடியுமா? இப்போ கோழி கதை அதுதானே, அந்த 1 அடி கோழி, அது கோழின்னு சொல்கிறதுக்கே கஷ்டமாகுது. கோழியா அது, அது என்னமோ ஒரு கோழி பொம்மை மாதிரி இருக்குது, மாவுல செஞ்ச பொம்மை மாதிரி. இவ்வளோ உண்டு இருக்குது, படப்படப்படணும் வளர்ந்து 21வது நாள் பிடிச்சிக்கிட்டு போய் அதை அடித்து சாப்பிடுச்சு, அந்த 1 அடி கடாயிலே போட்டு அது 1 அடி தட்டிலேயே வச்சு சாப்பிட்டு போடுறோம். கோழிக்கு சுதந்திரமே தர்றதில்லை. மனித வாழ்க்கையும் அப்படித்தானங்க ஆகிட்டு இருக்குது, சுதந்திரமே இல்லையே. உண்மையில் சுதந்திரம்னா என்னன்னு கேட்டால், என் அறிவுக்கு எட்டிய வரையில் நல்லதை சிந்திப்பது சுதந்திரம், என் அறிவுக்கு எட்டிய வரையில் பிறர் நலத்தை சிந்திப்பது சுதந்திரம், என் அறிவுக்கு எட்டிய வரையில் நல்லதை பேசுவது சுதந்திரம், நல்லவற்றை பேச சொல்லி கேட்பது சுதந்திரம், நல்லதை செய்வது சுதந்திரம், நல்லதை செய்வதை அனுபவிப்பது சுதந்திரம். வெள்ளம் காய்ச்சினா சாப்பிட்டு தானே ஆகணும், தேனை அழிச்சா சாப்பிட்டு தானே ஆகணும். அப்போ ஒரு காரியத்தை செய்தால் அதன் பயனை நாம் அனுபவித்து தானே ஆகணும். ஆனால் வாழ்க்கையில் நாம் செய்தவற்றின் பயனை நாம் அனுபவிக்கிறோமா என்றால், நல்லது செய்தால் நல்ல விதமாக அனுபவிக்கலாம், கெட்டதை செய்தால் கெட்டது தான் அனுபவிக்க முடியும். உண்மைதானே அது? இப்போ உயர்ந்த வாழ்க்கை என்பது எது? தனக்கும் நல்லது பிறருக்கும் நல்லதாக சிந்திப்பது உயர்ந்த வாழ்வு. இப்போ திருமணம் பண்ணிக்கிறோம், எல்லா சமூகத்தவருக்கும் பொதுவாகவே சொல்கிறேன், இன்னும் நான் இஸ்லாத்து பக்கமே வரலன்றது உங்களுக்கும் தெரியும் எனக்கும் தெரியும். ஏன்னா முதல்லையே சொல்லிட்டாங்க, இஸ்லாமியர் யாரும் கேள்வி கேட்க போகிறதில்லை, அதனால் நமக்கு ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. கேள்வி கேட்க போகிறது மற்றவங்க தான், இப்போ அவங்களுக்காக பேசினா போதும்னு நான் முடிவு பண்ணிட்டேன். அதனால் நான் இஸ்லாத்தை பற்றியே இன்னும் பேசலை, பொதுவாக சொல்கிறேன். திருமணம் என்பது எதற்கு பண்ணிக்கிறோம்? நிச்சயமாக ஆண் பெண் உறவுக்காகவும் இன விருத்திக்காகவும் தான் திருமணம் செஞ்சுக்கிறோம். இந்த ஆண் பெண் உறவு என்பது இன்மையிலே, அதாவது இந்த உலக வாழ்க்கையில் அதை விட பெரிய இன்பம் கிடையாது என்று அனுபவித்தவர்களுக்கு தெரியும். ஆனால்
அது பொருந்தாத திருமணமாய் இருந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. உடல் ரீதியாக பொருந்தாதது, மன ரீதியாக பொருந்தாதது, உறவு முறையில் பொருந்தாதது, பயந்து பயந்து போகிறது. இது மாதிரி உறவு கொண்டா இன்பமாவாக இருக்கும். சில பேர் விபச்சாரத்தை தேடிக்கிட்டு போய் இன்பத்தை அனுபவிக்கிறானோ அதுக்குன்னே ஒரு நாடு உலகத்தில் வச்சுக்கிறாங்க, தாய்லாந்துன்னு பேர். தெரிஞ்சவங்களுக்கு மட்டும்தான் புரியும், தெரியாதவங்களுக்கு புரியாது. புரியாத வரைக்கும் நல்லவங்க நீங்கள், புரிஞ்சுதுன்னா அது கொஞ்சம் தப்பு. அதுக்குன்னே ஒரு நாடு வச்சுருக்குறாங்க இந்த உலகத்தில். போயிட்டு வரும்போதும் மூஞ்சும் சரியில்லை, குணமும் சரியில்லை. என் மகன்கிட்ட அங்கே போயிட்டு வர்றவங்கலாம் வர்றான். என் மகன் வந்து HIV டாக்டர், எய்ட்ஸ் டாக்டர் ஆகிறார். அந்த துறையில், மெடிக்கல் துறையில் இருக்கிறார். புரியுதுங்களா உங்களுக்கு? அங்கே போயிட்டு வரவன் என்ன எடுத்துக்கிட்டு வரான்னு இன்பத்தை வாங்கின்னு வரான். இந்த வாய் பக்கம் கீழ்ச்சி போய் இங்கே இருந்தால் கோப்பளம் கோப்பளமாக வந்துருக்குது, அதுதான் முதல் சிம்டம். இவ்வளோ பெரிய ஊசி ஏற்றி பாதி ரத்தத்தை எடுத்துடுறானு டெஸ்ட் பண்ணுறான்ட்டு எடுத்து பார்த்துட்டு 20 இல்லையோ தெரில, எதுக்கும் 3 கழிச்சு வாங்குறாங்க. அப்படி அவசப்படுறான், கேட்டா அவர் அங்க இன்பமா இருந்துட்டு வந்தாரா பாவி? எது இன்பம்? தனக்கு உரியவள் என்று கட்டுப்பாட்டின்படி ஒரு மனைவியை உற்றார் உறவினர் ஒப்புதலோடு தெரிவு செய்து கொண்டு அவளோடு முழுமையாய் அவள் எனக்குத்தான், நான் அவளுக்குத்தான் என்று ஒத்து வாழ்வதுதானே இன்பம். இதை தவிர மற்ற பெண்களை ஆண் பார்த்தால் அது இன்பமா துன்பமா? ரெண்டு பேருக்கும் துன்பம். கவனியங்கள், ஆணுக்கும் அது துன்பம், ஆனால் பார்த்தா எப்படிங்க துன்பம்? ஜாலியா இருக்குதே, நமிதா ஆட்டம் போட்டால் பார்த்தாக்கா துன்பமாவா இருக்குது. ஐயோ ஐயோ ஐயோ, அவ ஸ்டீல் கம்பிக்கு விளம்பரம் கொடுக்கறத டிவியில் பார்த்தாலே புல் அறிகுதேயா, இது போய் துன்பம்ன்றியே அப்படின்னு சொன்னால் இது அங்கேயே நிறுத்திக்கிறது நல்லது. அதுக்கு மேலே அப்படியே போனோம்னா மனசு என்ன ஆகும்னு தெரியும். அதுவும் திருமணமானவன் இந்த விளம்பரத்தை பார்த்துக்கிட்டு இருக்கிறான்னு வச்சுக்கோங்க டிவியில். இங்கே பார்க்குறீங்களோ இல்லையோ தெரியல, நம்ம ஊரில் இது ஃபுல் டைம் ஒர்க்கு. 2 ஒரு தடவை நமிதா வரலன்னா அப்படியே உலகமே விடியாதுன்ற மாதிரி பார்த்துன்னுக்குறானுங்க. பார்த்துன்னுக்குறான் மனைவி இதை பார்க்குறாங்களே, அந்த அம்மா மனசில் என்ன நினைப்பாங்க யோசிக்க நீங்க? உங்கள் வயசு வந்த மகள் இதை பார்த்தா என்ன நினைப்பாங்க? மனசுனா இவன் இன்னும் இப்படி சொல்லுறான் எவளுக்காகவோ. இவன் இன்பத்தை தேடுகிறானா துன்பத்தை தேடுகிறானா? இப்போ அதையே திருப்பி அடிக்கிறான்னு வச்சுக்கோங்க மனைவி. அஜித் படம் காட்டும்போது அந்த அம்மா பார்த்தா மகனை வாங்கியது என்ன ஆகும்? நமிதாவுக்கு நீ சொல்லு விட்டா உனக்கு சுதந்திரம், அந்த அம்மா திருப்பி வச்சா கதி என்ன ஆகும்னு யோசிச்சா அதுதான் உயர்ந்த வாழ்க்கை. மனைவி இடத்தில் மட்டும்தான் இன்பத்தை பெற வேண்டும். மனைவி மற்றவர்கள் கண்ணுக்கு விருந்தாவது தடுக்கப்பட வேண்டும். உண்டா இல்லையா? ஐயா நான் சொல்றதெல்லாம் அப்படியே தொகுத்துக்கிட்டே வாங்க, நான் எங்க வரேன்னு உங்களுக்கு புரியும். மனைவி மற்றவர்கள் கண்ணுக்கு விருந்தாகவே கூடாது. ஒரு பெண் சொந்த அண்ணன் பார்க்கலாமா? பெண்ணினுடைய மனைவி உறுப்புகளை பார்க்க முடியுமா? தம்பி பார்க்கலாமா? மாமா பார்க்கலாமா? மச்சான் பார்க்கலாமா? அட பெத்த அப்பன் பார்க்கலாமா? ஐயா பார்க்கக்கூடாது. ஆனால் பத்திரிகையில் என்னையா நடக்குது, டிவியில் என்னையா காட்டுறாங்க, ஜாக்கிட்டு இடுப்புக்கு மேலே ஏற்றிக்கிட்டோம் இது வரைக்கும், அதுக்கப்புறம் இடுப்புக்கு கீழே இறங்கிக்கிட்டோம் புடவைய, அந்த இடைவெளியை பார்க்கறது. அது சினிமாவாக இருந்தாலும் சரி, ட்ராமாவாக இருந்தாலும் சரி, பத்திரிகையாக இருந்தாலும் சரி, அதை மட்டும் படம் பிடிக்கிறான். அந்த காலத்தில் சரோஜா தேவி மூஞ்சி காட்டுவாங்க, மூஞ்சை மட்டும் காட்டுவாங்க பார்க்கறதுக்கு நல்லா இருக்குது. பத்மினி மூஞ்சை மட்டும் காட்டுவாங்க நல்லா இருக்குது. இப்போ இருக்கிற நடிகையினுடைய மூஞ்சி எதனால் நினைவுக்கு வருதா பாரு? தொட நினைவுக்கு வருது, தொப்புளு நினைவுக்கு வருது. அந்த தொப்புள்ள ஆம்லெட் வேற போடுறாங்க, அது என்னமோ பெரிய அடுப்பு மாதிரி
அத போட்டு ஒரு முதலமைச்சர் ஆகலாம்னு வேற முயற்சி பண்றாரு நம்ம ஊர்ல. தொப்புள்ள ஆம்லெட் போட்டவரு. தவிர்க்கப்பட வேண்டிய பொருள்கள், தவிர்க்கப்பட வேண்டிய செய்திகள், தவிர்க்கப்பட வேண்டிய வாழ்க்கை, தவிர்க்கப்பட வேண்டிய மனிதர்கள். ஒரு படையெடுப்பு போலே சைத்தான் கூட்டமாய் படையெடுத்து உங்கள் மனத்தை ஆக்கிரமிக்கின்றனவா இல்லையா? சின்ன குழந்தையிலேருந்து சொல்லிக்கிட்டு வர்றேன். தாம்பத்திய வாழ்க்கையில மனைவிக்கும் கணவனுக்கும் உறவு எப்படி இருக்க வேண்டும்? ஒரு ரெண்டு கண் இருக்கிறது நமக்கு. இந்த கண் ஒரு பொருளை, இந்த கண் ஒரு பொருளை பார்க்க முடியுமா யா வாழ்க்கையில? அப்படி பார்த்தா கண்ணா அது நல்ல கண். கண்ணா அது கண்ணுன்னா எல்லாருக்கும் இந்த பாருங்க, எனக்கு கண்ணாடி எடுத்துட்டு காட்டுறேன். இந்த கண்ணு இதை பார்க்குமா, இந்த கண்ணு இவரை பார்க்குமா, அது கண்ணா அது நல்ல கண். எதை பார்த்தாலும் ரெண்டு கண்ணும் ஒன்றையே பார்க்க வேண்டும் இல்லையா? ஒரு மனத்தை தான் மூக்கினுடைய ரெண்டு பக்கமும் சுவாசிக்க வேண்டும். இது நறுமணத்தை சுவாசிக்கும், இது நாற்றத்தை சுவாசிக்கும் என்றால் மூக்கை ஆப்ரேஷன் பண்ணி காக்காக்கி போட்டு அது மூக்காது. நாக்கு சுவைக்கிறது என்றால் ஒரு சமயத்தில் ஒரு சுவையை தான் சுவைக்க வேண்டும். இனிப்பையும் கசப்பையும் அதையும் இதையும் நாக்கு சுவைக்கிறது என்றால் நாக்கு கெட்டு போய் 4 வருஷம் ஆகுதுன்னு அர்த்தம். ஒரு சுவையை தான் சுவைக்க முடியும். ஆனால் சும்மா விளம்பரப்படுத்துவாங்க, உப்பு சக்கரை, உப்பு சக்கரை, உப்பு இனிப்பு, உப்பு இனிப்பு, அதெல்லாம் அந்த பருப்பு நாக்கில் வேவாகும். ஒரு சுவையை ஒரு முறை அனுபவிக்கத்தான் நாக்குக்கு தெரியும். பல சுவைகள் இருந்தால் அடுக்கி வைத்து ஒன்றொன்றாக சுவைக்கத்தான் நாக்காலே முடியும். அப்போ நாக்காலே ஒன்றைத்தான் சுவைக்க முடிகிறது, கண்ணாலே ரெண்டு கண்ணால் ஒன்றைத்தான் பார்க்க முடிகிறது, மூக்காலே ஒரு மனத்தை தான் உகர முடிகிறது. ஆனால் மனத்தால் மட்டும் கவனியுங்கள், வேறுபட்ட பலவற்றை சிந்திக்க முடிகிறது. செய்யலாமா? தப்பு இல்லையாது. மனைவி பக்கத்தில் படுத்துக்கிட்டே அசின்னு நினச்சிக்கிறான்னா அவனை என்ன பண்ணலாம்? நம்ம ஊரில் கரும்பு சார் பிடிக்கிறதுக்கு மிஷின் வச்சுக்கிறாங்களே, அந்த மாதிரி ஒரு பெரிய மிஷின் பண்ணி ஒன்று விடுவானா இல்லை? மனைவி கிட்ட படுத்துக்கிட்டு இருக்கும்போது அசின்னு நினச்சிக்கிறான் என்ன அர்த்தம்? மனம் விபச்சாரம் செய்கிறது என்று அர்த்தம். நேரடியாக உடல் விபச்சாரம் பண்ணுறது மட்டும்தான் தப்புன்னு இல்லை, மனம் விபச்சாரம் செய்து விட்டாலே உன் வாழ்க்கை உயர்ந்த வாழ்க்கை இல்லை, கெட்டுப்போச்சின்னு அர்த்தம். உணவு கெட்டு போய்விட்டால் அதற்கு அடையாளம் அதிலே இருந்து துர்நாற்றம் வீசும், உண்டா இல்லையா? இங்கே அருமையான உணவு டேஸ்டாக சமைக்கிறாரா நம்ம ஊர்காரர் சொன்னாங்க. இங்கே பிரமாதமான சாப்பாடு செய்வாருன்னு அறிமுகப்படுத்தினாங்க. அது சரிதான், உண்மைதான், நல்லா தான் சமைப்பார். அன்னைக்கு சாப்பிட்டா தானே நல்லா இருக்கும். ரொம்ப பிரமாதமாக சமைப்பாருங்கன்ட்டு 25 நாள் வச்சு நின்று அதை அப்படியே கொடுத்தா இந்த ஏரியாவுக்கே வர மாட்டீங்க, கெட்டு போயிடும் இல்லையா? உணவு கெட்டு போய்விட்டால் துர்நாற்றம் வரும் என்பது எல்லோருக்கும் தெரிகிறது தானே. மனம் கெட்டு போய்விட்டால் துர்நாற்றம் வருமா வராதா? வரும். ஆனா அது மற்றவங்களுக்கெல்லாம் துர்நாற்றம் வீசுமே தவிர நமக்கு தெரியாது. மனத்தினுடைய துர்நாற்றம், உணவின் துர்நாற்றம் நம்மால் உணர முடியும், ஆனால் என் மனத்தின் துர்நாற்றம் பிறரால் தான் உணர முடியுமே தவிர என்னால் உணர முடியாது. ஏன்னா அதற்கான வசதி அந்த மனத்திற்கு இல்லை. திருட்டுத்தனம் பண்ணுறவன், வஞ்சகத்தனம் பண்ணுறவன், அவதூறு பேசுகிறவன், பொறாமைப்படுறவன், கோபப்படுறவன், அடுத்தவன் வாழ்க்கையை அவமதிக்கிறவன், அடுத்தவன் வாழ்க்கைக்கு வஞ்சகம் செய்கிறவன், தொல்லை கொடுக்கணும்னு நினைக்கிறவன், அத்தனை பேரும் தான் செய்வது தப்பு இல்லைன்னு நியாயப்படுத்தி கொள்ளுகிறான், உண்டா இல்லையா? இல்லைன்னா இவ்வளவு தவறுகள் நடக்க முடியுமா?
ஒரு பெரிய ஐஏஎஸ் அதிகாரி தப்பு பண்ணிட்டு போலீஸில் பிடிச்சிட்டு போகிறாங்க, உண்டா இல்லையா? நம்ம ஊரில் டிவியில் காட்டுறாங்கல்ல, ஐஏஎஸ் அதிகாரி ஐபிஎஸ் அதிகாரி எல்லாரும் ஐஏஎஸ் ஆகிட முடியுமா? நீங்கள் ஏன் நாட்டை விட்டுட்டு ஊரை விட்டுட்டு சொந்தக்காரரை விட்டுட்டு பெத்த பிள்ளைய விட்டுட்டு புருஷன் பொண்டாட்டியை விட்டுட்டு புருஷன் இங்கெல்லாம் வந்து தாயை விட்டுட்டு இவ்வளோ சகோதரர்களை விட்டுட்டு இங்கே வந்து வேலை செய்கிறீங்களே எதுக்கு? ஐஏஎஸ் படிக்க முடிஞ்சிருந்தா அங்கே இருந்துருக்க மாட்டீங்க நீங்கள், ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஆக முடியும்னா அங்கேயே இருந்துருக்க மாட்டீங்க, அது முடியாது தானே இவ்வளோ தூரம் வந்தீங்க. ஆனால் ஐஏஎஸ் ஆனவர் வஞ்சகத்தனம் பண்ணி ஊரை கொள்ளையடித்து தப்பு பண்ணிவிட்டு என்ன பண்ணுறாரு, ஜெயிலில் அதான் மாட்டிக்கிறாரு. மாட்டிக்கும் போது அவரை டிவியில் காட்டுறாங்க, கவனிங்க அப்படின்றான். சிரிச்சுக்கே போகிறாராம் அவர், அடா பாவிகளா, சிரிப்பாக வரும் தப்பு பண்ணவனுக்கு. சாமியாரில் ரெண்டு சாமியார் தான் இருக்கிறாருன்னு நான் அந்த காலத்தில் பிரச்சாரம் பண்ணுவேன், இப்போ பண்ணலிங்க. இப்போ நான் ஒரு மதத்துக்கு வந்துட்டேன், மத எதிர்ப்பாளனாய் ஜாதி எதிர்ப்பாளனாய் கடவுள் மறுப்பாளனாய் பிரச்சாரம் செய்து கொண்டிருந்த போது நான் சொல்லுவேன், சாமியாருங்களில் ரெண்டு வகை தான் இருக்குது, மாட்டிக்கிட்டால் போலி சாமியார், மாற்ற வரைக்கும் நல்ல சாமியார். மாட்டிக்கினா போலி சாமியார், மாற்றுற வரைக்கும் நல்ல சாமியாருன்றாங்க. சாமியாருன்னா உயர்ந்தவன்னு நம்மகிட்ட சொல்லிட்டு வாழ்க்கையில் ஏன் அவனால் உயர்ந்தவனாக இருக்க முடியல? மனத்தில் கெட்டு மனம் கெட்டு போய்விட்டது, துர்நாற்றம் வீசுகிறது. மாட்டிக்கிட்ட பிறகு தான் தெரியுது இல்லையா, மனம் கெட்டு போவதற்கு வழி இருந்தால் வாழ்க்கை உயராது. மனம் கெடாமல் வாழ்வதற்கு வழி ஏதாவது இருந்தால் ரொம்ப நல்ல வாழ்க்கை இம்மையிலே வாழ முடியும். இம்மைனா இந்த உலகத்தில் வாழ முடியும். சரி, வாழ்க்கையில் என்ன வேணும்? மூன்று வகையானது வாழ்க்கை. ஒன்று குடும்ப வாழ்க்கை, திருமணம் ஆனவர்களுக்கும் சரி, ஆக போகிறவர்களுக்கும் சரி, ஆக வேண்டியவர்களுக்கும் சரி, ஆகாமல் இருப்பவர்களுக்கும் சரி, குடும்பம் வாழ்க்கைன்னு ஒன்று இருக்கா இல்லையா? அம்மா அப்பா எல்லாரும் இருப்பாங்க, சகோதரர்கள் எல்லாருமே இருப்பாங்க. மனைவின்னு ஒன்று வந்துட்டால் அது குடும்ப வாழ்க்கை. சரி, இது குடும்ப வாழ்க்கை, கவனிச்சுக்கிட்டே வாங்க, குடும்ப வாழ்க்கை. அடுத்தது தொழில் வாழ்க்கை என்று ஒரு வாழ்க்கை இருக்கிறது. மூன்றாவது சமூக வாழ்க்கை என்று ஒரு வாழ்க்கை இருக்கிறது. இப்போ கவனிங்க, குடும்ப வாழ்க்கை எதற்காக இருக்கிறது? மனோதத்துவம் 40 வருஷமாக படிச்சிருக்கிற மாணவன், ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் ஆராய்ச்சி செய்து டாக்டர் பட்டம் வாங்கியவன் உங்களுக்கு சொல்கிறேன், குடும்ப வாழ்க்கைக்கு ஒரே ஒரு லட்சியம் தாங்க, மகிழ்ச்சி மகிழ்ச்சி மகிழ்ச்சி. குடும்ப வாழ்க்கைக்கு என்ன லட்சியம்? மகிழ்ச்சி மகிழ்ச்சி மகிழ்ச்சி, சந்தோஷத்தை தவிர குடும்ப வாழ்க்கையில் வேறு லட்சியமே கிடையாது. ஆனால் நம்ம குடும்ப வாழ்க்கை அப்படியாக இருக்குது, எல்லாருக்கும் கல்யாணம் பண்ணிக்கிற வரைக்கும் துடிக்கிறான், கல்யாணம் மட்டும் ஆயிடுச்சுன்னா நான் ஜாலியாக இருப்பேன்றான். ஆன பிறகு 2 வருஷம் பொறுத்து, இந்த கல்யாணம் மட்டும் ஆகாமல் இருந்திருந்தால் நிம்மதியாக இருந்திருப்பேன்றான். சரி, புள்ள குட்டி பிறந்துருச்சுன்னா ஜாலியாக இருக்கும்ன்றான், புள்ள குட்டி பிறக்கிற வரைக்கும். பிறந்துருச்சுன்னா இந்த சனியங்க மட்டும் பிறகாமல் இருந்துன்னு வச்சுக்கா, பா எவ்வளோ நிம்மதியாக இருந்திருப்பேன்றான். இதில் எதுப்பா உன்ன? பொண்டாட்டியை கல்யாணம் பண்ண உடனே எல்லாரும் ஒரே டைலாக் தான் பேசுகிறாங்க, மொழி வேறு வேறு இருக்குது, மொழி தான் வேறு, பேசுறது ஒரே டைலாக்கு. பொண்டாட்டி கல்யாணம் பண்ணி அன்றைக்கி ராத்திரி பேசுறது, ஏ நீ ரொம்ப அழகாக இருக்கிற, இதை சொல்லாத கணவனே கிடையாது, இதை ஒத்துக்கின மனைவி உலகத்துலேயே கிடையாது. ஏய் நீ ரொம்ப அழகாக இருக்கிறன்னு அந்த அம்மா என்ன சொல்லலாம்? இல்லைங்க, நீங்கள் தான் அழகாக இருக்கிறேன் உங்கள் அம்மா. சரி, அதையாவது ஒத்துக்கூடாதுன்னா இவன் ஒத்துக்க மாட்டான், இல்லை நீ தான் அழகுன்ற. இப்போ அந்த அம்மா மறுபடியும், இல்லைங்க நான் சொன்னால் கேளுங்க, நீங்கள் தான் அழுகுன்னா அரை மணி நேரம் இந்த டேப்பே ஓடும். அப்புறம் அந்த அம்மாவா சொல்லணும், இது பாருங்கள் எனக்கு முகப்பேர் இருக்குது, எவ்வளோ அசிங்கமாக்குது, அதுகளுக்கு அதான் அது தின்றேன், இவ்வளோ பாராட்டுவான். ஆனால் 3 வருஷம் பொறுத்து பாருங்களேன், அந்த மூதேவி எங்கே போச்சு?
அந்த சனியை எங்கு போச்சுன்ற அது மூஞ்சிலேயே முழிக்கூடாதுன்ற அப்படின்றான். அடப்பாவி, அப்ப சொன்னியா அது உண்மையா போய்யா? இந்த முதல்ல கல்யாணம் ஆன புதுசில் இந்துக்கள்லாம் பெரிய தாலி போட்டுட்டு இருப்பாங்க, பஸ்ஸில் பார்த்தாலே தெரிஞ்சிடும் புது கல்யாணம்னு. என்ன மாதிரி பெரிய மனுஷன், 63 வயசு ஆகுது எனக்கு. பின்னால் பஸ்ஸில் இப்போ அதனால தான் நான் பஸ்ஸிலே போகிறது இல்லைங்க நம்ம நாட்டில். பின்னால் உட்காந்துருந்தா அந்த புதுசாக கல்யாணம் வந்தவங்க பார்க்கணுமே அவங்க அடிக்கிற லூட்டியை. அது விரல பின்னிக்கிறதுன்னா, தொட்டுக்கிறதுன்னா, தடவிக்கிறதுன்னா, இடுப்பு பிடிச்சி கிழிக்கிறதுன்னா, சீன்றது அந்த அம்மா. என்ன வேணாவா தொடவானாம்மா? தொட வேணான்னு சொல்ல, நான் தொட்டுக்குங்க, ஆனால் யாரும் பார்க்குறாங்கன்றது. இப்படி கொஞ்சி கொஞ்சி வர்றான். இது தப்புன்னு நான் சொல்லலை, அது வீட்டுக்குள்ளே செஞ்சுருக்கலாம். என்னமோ நமக்கு எக்ஸிபிஷன் ஃப்ரீயாக காட்டுறாங்க, சரி ஒழி இதுன்னு விட்டா, அது அடுத்த வருஷம் பாருங்களேன் அதே கணவன் மனைவியை பக்கத்தில் பக்கத்தில் தான் உக்காந்துருப்பாங்க, பேசிக்கவே மாட்டாங்க. முதல்ல அவ்வளோ கொஞ்சினீங்களா, அது என்ன ஆச்சு? இப்போ பேசிக்கவே மாட்டாங்களா? இதாவது பரவாயில்ல, அடுத்த வருஷம் பாருங்களேன், அது முன் சீட்டு இது பின் சீட்டு, புரிஞ்சுதா உங்களுக்கு? அதுக்கு அடுத்த வருஷம்தான் டாப்பு, அது வேறு பஸ்ஸு இது வேறு பஸ்ஸு. முதல்ல பக்கம் இழைஞ்சுத மகிழ்ச்சிக்காகத்தான் குடும்ப வாழ்க்கை. குழந்தை பிறந்தா கொஞ்சம் கண்ணுள்ள ரோஞ்சோள்ள முத்துள்ள உட்காந்து சிரிக்கிறான் பாருங்க. உலகத்தில் எல்லா குழந்தையும் சிரிக்கும், இவங்க குழந்தை சிரிச்சுட்டாராம், அது பெரிய மகிழ்ச்சி. அதே குழந்தை தான் பெண் குழந்தையாக இருந்து ஒரு 20 வயசாக வச்சுனா, என்ன பச்சை சிரிப்பு சிரிக்கிறேன், எதுக்கு சிரிக்கிற அப்படின்னு வள்ளுன்னு உழுறான். என்னடா அதே பொண்ணு தன்னடாப்பா, ஏன் சிரிக்கக்கூடாது? இப்போ சலிப்பு வந்துருச்சு வாழ்க்கையில். மகிழ்ச்சி வர வேண்டும் என்றால் அதற்கு ஏதாவது வழி இருக்கிறதா? இதை பார்க்கறதுக்கு தான் இந்த கூட்டத்தில் நான் மனத்தை இயக்கு வாழ்வை உயர்த்துன்னு சொல்கிறேன். சரி, குடும்ப வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக இருக்கிறது அப்புறம் பார்க்கலாம். தொழில் வாழ்க்கையில் எப்படி மகிழ்ச்சியாக இருக்கிறது? மகிழ்ச்சியாக இருக்கக்கூடாது தொழில் வாழ்க்கையில், வருமானத்துக்காக தான் தொழில் செய்கிறோம் இல்லையா? அங்கே அதிகமாக வருமானம் ஈட்டுவதற்கு வழி பார்க்க வேண்டும் நேர்மையான வழியில், அதுதான் இன்பம், அதுதான் வாழ்க்கையின் உயர்வு. அதிகமான வருமானத்திற்கு வழி பார்க்க வேண்டும் நேர்மையான வழியில், அதிகம் அறிந்து கொள்ள வேண்டும், அதிகம் உழைக்க வேண்டும், அதிகமாக வருமானம் பெற வேண்டும், அதை முறையாக பிளான் பண்ணி செலவு பண்ண வேண்டும். இது ரெண்டாவது. சரி, மூன்றாவது ஒரு விஷயம் இருக்கிறது, சமூக வாழ்க்கை. அதில் மதிப்போடு வாழ வேண்டும். கவனியுங்கள், சமூகத்தில் ஒரு ஒரு குடும்பத்தில் இருக்கிறவன், ஒரு சமூகத்தில் வாழ்கிறவன், ஒரு தொழில் செய்கிறவன், சமூகத்தில் மதிப்போடு வாழணுமா வேண்டாமா? கட்டாயம் மதிப்போடு வாழ வேண்டும். அந்த மதிப்பை எப்படி பெற முடியும்? மனத்தில் அழுக்கு இருந்தால் பெற முடியுமா? வஞ்சகம் இருந்தால் பெற முடியுமா? ஒரு பொய்யன் இருக்கிறான்னு வச்சுக்கங்க, வாயை திறந்தாலே பொய் தாண்டா பேசுவான்னா அவனுக்கு சமூகத்தில் மதிப்பு இருக்குமா? ஒருவேளை அவன் முதலமைச்சராக ஆகிவிட முடியும் நம்ம தமிழ்நாட்டில், ரொம்ப பொய் சொல்கிறேன். ஆனால் உண்மையில் மதிப்பு இருக்கணும்னு நினைக்கிறீங்க சமூகத்தில்? சமூக வாழ்க்கையில் பொய்யனுக்கு மரியாதை கிடையாது, பொறாமக்காரனுக்கு மரியாதை கிடையாது, கோபப்படுறவனுக்கு மரியாதை கிடையாது, வஞ்சகம் பண்ணுறவனுக்கு மரியாதை கிடையாது, அடுத்தவன் பொருளை அபகரிக்கிறவனுக்கு மரியாதை கிடையாது, அடுத்தவன் பொண்டாட்டியை பிராக்கெட் போடலாமான்னு நினைக்கிறவனுக்கு மரியாதை கிடையாது, தன் பொண்டாட்டியை தான் சரியாக பாதுகாத்து கடமையை நிறைவேற்றாதவனுக்கு மரியாதை கிடையாது, தன் பிள்ளைங்களை நல்லா படிக்க வச்சு ஆளாக்காதவனுக்கு சமூகத்தில் மதிப்பே கிடையாது. இந்த மூன்றும் சேர்ந்தது தான், அதாவது குடும்பத்தில் மகிழ்ச்சி வாழ்க்கை, தொழிலிலே நல்ல நேரடி நேர்மையான வருமான வாழ்க்கை, உயர்ந்த வருமானம், சமூகத்தில் மதிப்பு, இந்த மூன்றையும் பெற்றுக்கொண்டால்தான் வாழ்க்கை உயர்ந்ததாக அர்த்தம். இதற்கு மனத்தை இயக்க வேண்டுமா வேண்டாமா? இயக்க வேண்டும். எப்படி இயக்க வேண்டும்? குடும்பத்தில் மகிழ்ச்சி வேண்டும் என்றால் நேசம் இருக்க வேண்டும், அன்பு இருக்க வேண்டும். குடும்ப வாழ்க்கைக்கு அறிவு அதிகம் தேவையில்லை, அறிவு தேவைன்னு நான் நினைக்கிறேன் குடும்ப வாழ்க்கையில். ஆனால் எங்கே நம்ம அறிவை பயன்படுத்துகிறோம் தெரியுமா? எனக்கு தெரிஞ்ச ஒருத்தன் வக்கீலுக்கு படித்தான், அவங்க அப்பா எனக்கு ஃப்ரெண்டு, வக்கீலுக்கு படித்தான். ஒரு நாள் கேட்டேன் அவங்க அப்பனை,
என்னப்பா பிள்ளை வக்கீலுக்கு படித்தானே எப்படி படிக்கிறான் படித்து நல்லா வக்கீல் வேலை பார்க்குறானா அதையும் பார்க்காக்குற அவனுக்கு தெரியாது சட்டமே கிடையாது ஜட்ஜுங்களாமே பயப்படுறாங்களாம் அந்த அளவுக்கு அவனுக்கு சட்டம் தெரியுமா நல்லா படிச்சுக்கிறான்பா அண்ணா சரி இப்போ என்னையா பண்ணுறான்னா அது என்னமோ தெரியலப்பா கேஸுக்கே போக மாட்டேங்கிறான் கோர்ட்டுக்கே போக மாட்டேங்கிறான் அப்புறம் என்னதுக்கடா சட்டம் படித்தான்னு காட்டான் அது என்னமோ தெரியலப்பா கோர்ட்டுக்கே போக மாட்டேங்கிறான் ஏன்டாண்ணா பேசுறதுக்கு பூச்சி போடுவான் சட்டம்லாம் நல்லா தான் படிச்சுக்கிறான் பேசுறதுக்கு கூச்சம் போடுவான் அவனை எப்படி கோர்ட்டுக்கு சேர்த்துக்குவாங்க அவனுக்கு அண்ணன் ஒருத்தங்கிறான் அவன் டாக்டருக்கு படிச்சுக்கிறான் ஆப்ரேஷனில் பெரிய கட்டிக்காரனா ஏகப்பட்டு படிப்பு வச்சுக்கிறான் எந்த டாக்டருக்கும் தெரியாத அளவுக்கு ஆப்ரேஷன் தெரியுமா ஆனால் இது வரைக்கும் ஒரு ஆப்ரேஷன் கூட பண்ணதே இல்லையா ஏன்னு கேட்டால் அவன் ரத்தத்துக்கு கண்டா பயப்படுவான் இவன் பேசுறதுக்கே கூச்சி போடுவானாம் அவன் ரத்தத்துக்கு கண்டா பயப்படுவானாம் இந்த மாதிரி வக்கீலும் டாக்டரும் பொண்டாட்டியை மட்டும் ஆப்ரேஷன் பண்ணிடுறான் வீட்டில் டாக்டர் வக்கீல் அவகிட்ட விவாதம் பண்ணினே இருக்கிறான் ஏய் உங்கள் அப்ப 2001 மார்ச் 7 தேதி நடிச்சான் நான் சொன்னான்ற அவங்க அப்ப அவரு 2010 செத்துக்கிட்டாரு 2009 இப்போ ஒளிகிறான் சண்டை 2007 இன்னாடி சொன்னான் உங்கள் அப்ப அதை விட்டுட்டு உங்க அண்ணன் என்ன சொன்னான் 1999 கல்யாணம் ஆட்டுக்குன்னு இல்லை அப்படின்றான் அடப்பாகவே சண்டைக்கு தயாராகிறவன் எப்படி உடலை திறந்து உன் மனைவியோடு இன்பம் அனுபவிக்க முடியும் உள்ளத்தை திறந்து நேசமும் அன்பும் காட்டுவதற்கு உன்னால் முடியவில்லைன்னா வாழ்க்கையாது சரி அன்பு காட்டணும் தான் நினச்சி பேசுகிறேன் எங்கே தப்பு நடக்குதுன்னு தெரியல நான் தப்பு பண்ணுறேன்னா அவள் தப்பு பண்ணுறாளான்னு தெரியல என்ன பண்ணாலும் அன்பாக ஆரம்பிக்கிறோம் ஆத்திரத்தில் முடியுது சண்டையில் முடியுது வாழ்க்கை என்ன பண்ணுறதுன்னு தெரியலன்னு எங்கிட்ட வராங்க சிகிச்சைக்கு அன்பாய் தொடங்குகிறீர்கள் ஆத்திரப்படுகிறீர்கள் ரெண்டு பேருமே பிள்ளையை வளர்க்கும்போது கொஞ்சம் கொஞ்சம் வளர்க்கணும் தான் நினச்சி பெற்றுக்கிறீங்க ஆனால் அதுக்கிட்டவும் ஆத்திரம் காட்டுறீங்க கையை காலை உடச்சிட்டு வேண்டுறீங்க பிள்ளைய கையை காலை உடைக்கிறதுக்கோ அவ்வளோ கருவில் சொம்பு பெற்றீங்க அதை கஷ்டப்பட்டு கையை காலை உடைக்கிறதுக்காக பெற்றீங்க அதை கொண்டு வேண்டுறான் பையன் என்ன தெரியுமா நினைப்பான் கீசை போடா கொண்டுடுவேனே கொண்டு தந்தால் என்னடா பெற்றானுவான் நம்ம பொய் சொல்கிறோன்னு குழந்தைங்க தெரிஞ்சிடுங்க அதனால் அந்த அன்பாய் பேச வேண்டும் என்று ஆரம்பித்து ஆத்திரமாக முடிக்கிறோம் என்ன காரணம் தெரியுமா இப்பொழுது செய்திக்கு வருகிறேன் இது வரைக்கும் செய்திக்கே வரலை வாழ்க்கையே விவரிச்சுக்கிட்டே வந்தேன் அன்பு கடல் ஒன்றோடு நமக்கு தொடர்பு இருந்தால்தான் இந்த தண்ணீர் இருக்கிறதே நிறைய தண்ணி இருக்கிற இடத்துலேருந்து இதை எடுத்துக்கிட்டு வந்தால் தான் இந்த தண்ணி கிடைக்குமே தவிர இவ்வளவு தான் தண்ணி இருக்குதுன்ற இடத்துல எடுத்தால் சேரும் தண்ணியுமாக இருக்கும் நாற்றம் அடித்த தண்ணி தான் கிடைக்கும் உண்மைதானே நான் சொல்கிறது அளவற்ற தண்ணீர் இருக்கிறது என்றால் அங்கிருந்து எடுத்தால்தான் இந்த தண்ணி சுத்தமாக இருக்கும் மனைவியிடம் கணவன் அன்பு காட்டவும் கணவனிடம் மனைவி அன்பு காட்டவும் வேண்டுமென்றால் ரெண்டு பேருக்கும் ஒரு அன்பு கடலோடு தொடர்பு இருக்க வேண்டும் அந்த அன்பு கடலை அவர்கள் அறிந்திருக்க வேண்டும் அந்த அன்பு கடலோடு அவர்களுக்கு தொடர்பு இருந்ததுன்னா எப்போ வேணாலும் அவர்களாலே அன்பை பரிமாறிக்கொள்ள முடியும் சரி அந்த அன்பு கடல் எங்கே இருக்கிறது செங்கடல் இருக்கிறது பசிபிக் கடல் இருக்கிறது அரபிக்கடல் இருக்கிறது பாண்டிச்சேரியில் ஒரு கடல் இருக்கிறது அந்த கடற்கரைக்கு அண்ணண்டையும் ஒரு கடல் இருக்கிறது இன்னண்டையும் ஒரு கடல் இருக்கிறது பாண்டிச்சேரியில் ரெண்டுமே அலை அடிக்கிறது இதுவும் தள்ளாடுகிறது அதுவும் தள்ளாடுகிறது எதை சொல்கிறேன் என்பதை தெரிந்தவர்கள் தெரிந்து கொள்ளலாம் தெரியாதவர்களுக்கு சொல்லணும் அங்கே ஒரே தள்ளாட்டமாக இருக்குது ஸ்கூட்டர் கூட அங்கே இப்படி 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 தான் போகுது பாண்டிச்சேரியில் பிஒய்னு பார்த்துட்டோம்னா எங்கள் காரை நாங்கள் ஓரம் கட்டிடுறது எப்பவுமே ஏன்னா அது நேராகவே வரதில்லை அப்படி தான் போகுது பஹ்ரைனுக்கு போனவங்களுக்கு தெரியும் பஹ்ரைனில் கார் எப்படி போகும்ட்டு இது ஏன்னு எனக்கு தெரியாது நான் பார்த்தேங்க இப்படி 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 போகுது கார் அதுவும் சாயந்தரம் 7 மணிக்கு மேலே ஸ்ட்ரைட்டாகவே போகிறதில்லை பஹ்ரைனில் கார் ஏன்னு எனக்கு தெரியலாதான் அப்புறம் பார்த்துக்கலாம் நம்ம பனிச்சேரிக்கே போகும் முதல்ல அங்கே அது மாதிரியெல்லாம் இருக்குது
இப்போ செங்கடல் தெரியுது, பாண்டிச்சேரி கடல் தெரியுது, அரபிக் கடல் தெரியுது, பசிபிக் கடல் தெரியுது, டெட்சி என்று சொல்லுகிற சாக்கடல் தெரிகிறது, அன்பு கடல் எல்லாருக்கும் தெரிகிறதா? அன்பு கடல் தெரிந்து அதோடு நமக்கு தொடர்பு இருந்து விட்டால் கணவனும் மனைவியும் அன்போடு வாழ முடியுமா முடியாதா? ஐயா முடியும். அந்த தொடர்பு நம்மில் பெரும்பாலோருக்கு இல்லை, இல்லை, இல்லவே இல்லை. ஏனென்றால் எங்க அம்மாவுடைய அன்பை நான் பெற்றிருப்பேன், அது என் மனைவிக்கு போதுமான அளவுக்கு சப்ளை பண்ண முடியாது என்னால். உண்மைதானே? அம்மாவுடைய அன்பை நான் அனுபவிச்சிருப்பேன், அதை என் மனைவிக்கு கூப்பிடலாம். நான் அப்படியே கூப்பிட்டாலும் ஏற்றுக்குவான்னு நினைக்கிறேன். மாமியார் அன்பு எனக்கு வானப்பா, எனக்கு தெரியாது உங்கள் அம்மாவை பற்றி. தலகாணி மந்திரம் போட்டேன்னு பக்கத்து வீட்டுக்காரப்பங்கிட்ட சொன்னவங்க தானே அவங்க. அவங்க அன்பு எனக்கு தேவையா? அப்போ நீ வேணாம், உங்கள் அம்மா அன்பு வேணாம். அன்பு வாங்க எங்கள் அப்பா அவனுடைய அன்பு தர முடியுமா? எங்கள் அப்பா ஓதை தான் கொடுத்தாரு எனக்கு அதிகமாக. அவர்கிட்ட ஏதோ அன்பு எனக்கு ஞாபகம் இல்லை. எங்கள் அப்பா அன்பு கொடுத்தது அடி பின்னி இருக்கிறார், பின்னி பெடல் எடுத்துக்கிறாரு. கேட்டால் என்னை திருத்தினாராம். அவர் திருத்தத்துக்கு அடி தான் திருத்தணும்னு அவருக்கு யார் கற்றுக் கொடுத்தாங்களோ தெரியல. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். எங்கள் மாமா மாமி எங்கள் நண்பர்கள் இவங்க அன்பெல்லாம் எடுத்து என் மனைவிக்கிட்ட தர முடியுமா? மனைவிக்கு நான் தருகிற அன்பும் மனைவி எனக்கு தருகிற அன்பும் அன்பு கடலிலே இருந்து பெறப்பட்டிருக்க வேண்டும். அப்போது உலகத்தில் அன்பு கடல், உலகத்தில் அன்பு கடல் அல்லது இந்த பிரபஞ்சத்தில் அன்பு கடல், அதையும் தாண்டி ஒரு அன்பு கடல் யாரிடமாவது இருந்தால், அவனோடு எனக்கு தொடர்பு இருந்தால்தானே என் மனைவி மீது நான் முழு அன்பு காட்ட முடியும், என் மனைவி என் மீது முழு அன்பு காட்ட முடியும். இப்போ அந்த முழு அன்பு உடையவன் யார் என்றால் இறைவன் என்று சொல்லலாம். இதை எல்லாரும் ஏற்றுக்குவீங்க, நாத்திகர்கள் தவிர. ஏன்னா நான் அதில் வேற பாஸ் பண்ணுவேன், நாத்திகத்தில் வேற ஏகப்பட்ட படிப்பு வச்சுக்கிறேன், அதை பிரச்சாரம் பண்ணியிருக்கிறேன். அதனால் நாத்திகர்களை தவிரன்னு இப்போதைக்கு என்ன இங்கே யாரும் பெரிய நாத்திகர்கள் இருப்பதா தெரியலை. அப்படி இருந்து கேட்டால் நம்ம ரெண்டு பேர் தனியாக பேசிக்கலாம். நாத்திகர்கள் செயற்குழு குட்டி, பொதுக்குழு குட்டி, இறை பக்தி உடையவர்கள் யோசித்து பாருங்கள். இறைவனுடைய அந்த அன்பு கடல் தான் நமக்கு தொடர்பு ஏற்பட்டு விட்டால் அந்த அன்பை நாம் கணவன் மனைவி பரிமாறிக்கொள்ளலாம், மற்றவர்களிடத்தில் குழந்தைகள் இடத்துல பரிமாறிக்கொள்ளலாம். உண்டா இல்லையா? சரி, இறைவன் அன்பு இருக்கிறவன் என்றால் அந்த அன்பு கடல் அவனிடம் இருக்கிறது என்றால் அதற்கு சில குணங்கள் இருக்க வேணும் இல்லையா? அன்பாக இருக்க வேண்டும் அவன். அதை நாம் எப்படி தெரிஞ்சுக்கிறது? இறைவனை பற்றி தெரிஞ்சுக்கிற அளவுக்கு நம்ம பெரிய அறிவாளிகளா? சொல்லப்பட்டிருப்பதை கேட்டு தான் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த கதை கதையாய் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு மதத்திலும் மார்க்கத்திலும் அன்பை பற்றி, கடவுளை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. வள்ளலார் ராமலிங்க அடிகள் என்பதை கேள்விப்பட்டிருப்பீங்க நீங்கள் இல்லையா? எங்கே வடலூர் ராமலிங்க அடிகள், வள்ளலார் ராமலிங்க அடிகள் அவர் சொன்னார், ஒரு மலையையே என் கையில் நான் பிடிச்சி வச்சிருக்கிறேன். என்ன சொன்னார்? ஒரு மலையையே என் கையில் நான் பிடிச்சி வச்சிருக்கிறேன்னாரு. இதை சொல்கிற ஒரு வள்ளலாராச்சேன்ட்டு எல்லாரும் கேட்டுக்கிறானே தவிர, சாதாரண ஆள் நம்மளை மாதிரி, இப்போ மசூத் மாதிரியோ அப்துல்லா மாதிரியோ, ஐயா பேர் என்னங்க? அப்துல்லா. இங்கே யாருன்னு தெரியலையா அவங்களுக்கு? என்னுடைய நண்பர், மிக நெருங்கிய நண்பராக இருந்த முரசொல்லி அடியார் அப்துல்லா அடியாராக மாறி அவருடைய மகன் இவர், நீங்கள் அறிந்திருப்பீர்கள். என்னுடைய நண்பரின் மகனை நான் சந்திப்பதில்லை, மகிழ்ச்சி அடைகிறேன். இவர் இந்த அப்துல்லா, அப்துல் மாலிக். இவங்க எல்லாருக்கும் நம்ம டிபார்ட்மெண்டெல்லாம் மனித விஷயமெல்லாம் குறைபாடு உடையது, அளவு உடையது இல்லையா? நம்ம அறிவெல்லாம் அளவுடையது, அன்பு அளவுடையது. எங்களால் சொல்ல முடியுமா நாங்கள் பெரிய அன்பாளர்கள்? சரி, இதை தெரிஞ்சுக்கிறது எப்படி? அந்த இறைவனை தெரிஞ்சுக்கிறது எப்படி? இவரால் முடியுமா, என்னால் முடியுமா? சரி, தெரிஞ்சுக்கலாம். எதை கொண்டு தெரிந்து கொள்வது? அந்த இறைவனை பற்றி தெரிஞ்சவங்க சொல்கிறது. இப்போது கைப்பிடியில் மலையே அடங்கும் என்கிறார்
ஒரு மனிதர். அதை மசூத் சொன்னாலும், கோவை மசூத் சொன்னாலும், அப்துல்லா சொன்னாலும், அப்துல் மாலிக் சொன்னாலும் நீங்கள் யாரும் நம்ப மாட்டீங்க. மலையே கையில் பிடிப்பியா என்ன டுபாக் ஒரு அது எப்படி முடியும்? மலையை கையில் பிடிப்பாரன் ஒரு பாறாங்கல் சொல்லு, சின்ன கல் சொல்லு பிடிக்கலாம். இவர் கொஞ்சம் பெரியவராக தான் பலமாகிறாரு, கொஞ்சம் பெரிய கல்லாக பிடிப்பார். நான் வயசானவன், 63 வயசு ஆச்சு, சின்ன கல்லாக பிடிப்பேன். இவர் அவர் மாதிரி தான் இருக்கிறாரு, கொஞ்சம் பெரிய கல்லாக பிடிப்பார். கல்லை தான் பிடிக்கலாமே தவிர மலையவா கையில் பிடிப்பீங்க? நல்லா இருக்குது கதைன்னு கேட்பீங்களா கேட்க மாட்டீங்களா? ஆனால் சொல்கிறவர் வள்ளலாடுறான்னு நீங்கள் அடிக்கடி நம்பி தானே ஆகணும். அவர் என்ன சொல்கிறாரு, அன்பேனும் பிடிக்குள் அகப்படும் மலையே, அன்பெனும் கைப்பிடிக்குள்ளே அகப்படும் மலையே, அன்பெனும் கரத்தில் வந்து அமர் அமுதே. இது இறைவனை பற்றி அவர் சொல்கிறார். இப்போ கவனிங்க, அவர் சொல்கிற அந்த கடவுள் யார் என்று தெரிந்து கொள்ள நமக்கு முயற்சி வேண்டுமா வேண்டாமா? அன்புமயமானவனாக இருக்க வேண்டும் இறைவன். ஆனால் நம்ம கேள்விப்பட்டிருக்கிற கடவுள்களை பற்றிய செய்திகள் நமக்கு சொல்கிறவங்க யார் யார் கடவுள்னு சொல்கிறாங்கல்ல, ஓ நானே தள்ளிவிட்டுருந்தோம் மன்னிக்கணும், கடவுள் கடவுள்னு நமக்கு சொல்லப்பட்டிருக்குது இல்லையா எல்லா மதத்திலும். வேறு இடத்துலேருந்து வர்றேன், இவர் நம்ம இந்த யூதர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு ஒரு கடவுள் இருக்கிறார். அந்த கடவுள் அன்புமயமானவராக இருக்கிறாரா அப்படின்னு பார்த்தா, அவர் வழிகாட்டுதலின் படிதான் பாலஸ்தீனர்கள் என்று வாழ்ந்து கொண்டிருந்த மக்கள் தேசத்தில் இருந்து அந்த மக்களை அடித்து விரட்டினார்கள். ரொம்ப அன்போடு யார பாலஸ்தீனர்களை அன்போடு விரட்டி விரட்டி அடித்தார்கள். இப்போ அந்த கடவுள் அன்புமயமானவன் நினைக்கிறீங்க நீங்கள்? ஒரு கடவுளை பற்றி சொல்லிட்டேன்னா, இன்னொரு கடவுள் காலையில் ஞாயிற்றுக்கிழமை காலையில் காலையில் வணங்கின புஷ்ஷு ஈராக்கில் உயிர்கொல்லி ஆயுதங்கள் ரசாயன ஆயுதங்கள் வச்சிருக்கிறான், நான் போய் பார்த்துட்டு வர்றேன்னு உள்ளே வந்து அந்த நாட்டையே அழித்து துவம்சம் பண்ணி அந்த அந்த நாட்டுக்கு ஓனர், அதாவது அந்த நாட்டை ஆண்டுகிட்டு இருந்த மன்னர், மன்னராக வந்து இன்னும் அதிகாரி தலைவரா எனக்கு தெரியாதுங்க அதை பற்றியெல்லாம், அந்த தலைவரையெல்லாம் அழித்து சுண்ணாம்புப்படுத்தி எல்லாம் பண்ணிவிட்டு என்னையா உயிர் ஆயுதம், அது என்னமோ அந்த என்ன ஆயுதம், அது உயிர்கொல்லி ஆயுதம் ரசாயன ஆயுதமா பேர் தெரியல, என்ன சொல்கிறதையா அது இன்னும் ஆயுதம் இருந்தா அணு ஆயுதம், அணு ஆயுதம் இருக்குது இருக்குதுன்னாரா, சரி இவ்வளோ பிடிச்சி எல்லாம் பண்ணிட்டியே எங்கடா அந்த ஆயுதம்னா, இப்போ தான் தெரிஞ்சுது இல்லைன்னு. அவ்வளோ பேரை அழிச்சிட்ட பிறகு இப்போ தான் இல்லைன்னு தெரிஞ்சுதான். எங்கள் ஊரில் ஒருத்தன் அடுத்தவன் பனை மரத்தில் ஏறி இது தென்னை மரத்தில் ஏறி தேங்காய் பறிச்சுருக்கிறான், அதுதான் தொழில் அவருக்கு, 24 மணி நேரம் ஃபுல் டைம் ஒர்க்கர் அவர், தேங்காய் திருடுறது. திருடி அவன் முன்னாடிக்கிட்டே விற்றுருவான், யார் சொந்தக்காரனோ அவன் முன்னாடிக்கிட்டே போய் இளநீர் நல்லா இது வாங்கிக்கன்னு விற்றுருவான், அவன் நிலத்திலே திருடு. அந்த தென்னை மரத்தில் ஒரு நாள் ஏறி ஏறி இந்த மாதிரி திருடினே இருந்தான் பாருங்கள், ஒரு நல்ல நாள் பார்த்து ஓனர் கீழே வந்து நின்றுங்கண்ணான், பார்த்துட்டான், என்னடா பண்ணுற மேலே என்ன புல் பறிக்கலான்னு போனேன் ஏஜமானா, ஏ தென்னை மரத்துலடா புல் இருக்கான் என்ன திமுறான்னு கீழே இருக்கிறான் கேட்பான் தானே, இல்லைன்னு தெரிஞ்சு தானே இறங்கி நிற்கிறேன். தென்னை மரத்தில் புல் பிடுங்க போனாராம் அவர், பாதியில் இவனை பார்த்து ஒன்று பாதியில் இறங்கி நின்றுக்கினாங்க, கீழே இறங்கினா மெச்சிருமான் இவன் கும்மு கும்முன்னு கும்பி விடுவான், அதனால் பாதியில் நின்றுக்கிட்டாரு. நின்றுக்கிட்டு ஏய் புல்லாடா இருக்குன்னா, தென்னை மரத்துலடா புல் இருக்குன்னா, இல்லைன்னு தெரிஞ்சு தானே இறங்கி நிற்கிறேன் அப்படின்னு. அந்த மாதிரி அணு ஆயுதத்தை கண்டுபிடிக்கிறேன், உயிர்கொல்லி ஆயுதம் ரசாயன ஆயுதம் உலகத்தையே அழிக்கிற ஆயுதம் இருக்குதுன்னு சண்டை போட்டானே, அவன் வணங்கிய கடவுள் அன்புமயமானவன் என்றால் நினைக்கிறீங்க? யோசிப்பாருங்க, இது நாட்டு அளவில், தனி மனித அளவில், நம்ம ஊரில் நம்மள மாதிரி ரெண்டு கையோட ரெண்டு காலோட மூஞ்சோட முகத்தோட உயிரோட அம்மா வயிற்றில் இருந்து பிறந்தவங்க தானே எல்லாருமே. யாராவது 3 மாதத்தில் வாயில் துப்பிட்டாங்களா எந்த பிள்ளையாவது?
எல்லாருமே இப்போ முஸ்லீம்ங்க இருக்கிறாங்க, முஸ்லீம் அம்மாங்க தான் முஸ்லீமை பெற்றுக்கும் போது கஷ்டப்பட்டு பெற்றுக்கிறாங்களா? எல்லா அம்மாவும் தானே கஷ்டப்பட்டு பெற்றுக்குவாங்க? இல்லை இவங்கெல்லாம் அல்லாஹ் வணங்குறவங்களா கேட்கறதுக்காக ஈஸியாக பெற்றுக்க முடியுமா? அம்மா லோ இலவ் இலவ் வா என்ன வந்துடுவான், அது ஐயோ குயோன்னு கத்தி தானே பெற்றுக்கணும் எல்லா அம்மாவும். அப்படி தானே எல்லா பிள்ளைகளையும் எல்லா தாயும் கஷ்டப்பட்டு கருமாயப்பட்டு பெற்றுக்குவாங்க? அப்படி பிறந்த சில பேரை கவனிங்க, ஒரு பெரிய ஜாதிக்காரர்னு நினச்சிக்கிட்டு இருக்கிற ஒரு மதத்தில் மலத்தை தொட்டு கழுவுறாரு. நான் சங்கராச்சாரியாரை கேட்டேன் டிவி பேட்டியில், காலைல வெளியே போனீங்களான்னு கேட்டேன், கோஷினார் இதெல்லாம் நான் டிவியில் கேட்குறேன்னாரு. இல்லைங்க, ஒரு விஷய விளக்கத்துக்காக கேட்குறேங்க, நீங்கள் தப்பாக நினச்சிக்காதீங்க, காலைல வெளியே போனீங்களான்னு கேட்டேன், போன என்னார் கழுவுனீங்களான்னு கேட்டேன். கோபம் வந்துச்சு அவருக்கு, ஏன்னா அது மாதிரிலாம் பேசுகிற பிரியாசாசன்கிட்ட பேச வந்தது தப்புனாரு. இல்லைங்க, நான் ஒன்றும் தப்பாக கேட்கல, சொல்லுங்களேன் பதில், டிவியில் ஒளிபரப்பாங்கன்னே இருக்குது. அவர் கோவப்படுறாரு, கோவப்படாதீங்க, கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லுங்கள், நான் ஒன்றும் தப்பாக கேட்கலையே, வெளிக்கு போனீங்களான்னு கேட்டேன், போனேன்னு சொன்னேன். சரி கழுவுனீங்களான்னு கழுவுனேன்னாரு. சரி எந்த கையில் கழுவுனீங்கன்னு கேட்டேன். அவரு இன்னும் டென்ஷன் ஆகிட்டாரு, இந்த கையில் தான் பேச்சு கையில் இருந்தால் இடது கையில் கழுவுன. சரி கழுவுன பிறகு என்ன செஞ்சீங்கன்னு கேட்டேன். நிறையா கேள்வி கேட்டுக்கிறேங்க, கழுவுன பிறகு என்ன? இன்னும் ஒரு பெரிய படிப்பெல்லாம் எம்ஏ பிஹெச்டி எல்லாம் படித்து ஆக்ஸ்போர்டெல்லாம் போய்க்கிறேன்றாங்க, இந்த மாதிரி அசிங்கமான கேள்வி அசிங்கமான கேள்வியாக கேட்குறேன், சுத்தப்படுத்துகிற கேள்வி கேட்குறேன். இது அசிங்கமான கேள்வியா? இது சுத்தப்படுத்துகிற கேள்வியை கேட்குறேன், என் கேள்வி கூட உங்களை சுத்தப்படுத்த முடியுங்க, பொறுமையாக பதில் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு இடது கையில் கழுவுனீங்களே, கழுவுன பிறகு என்ன பண்ணீங்க? சோப்பு போட்டு கையை கழுவுனீங்க, ஆமாம் தானே அப்படின்னேன். ஆமாம்மா கழுவுனேன். ஆனால் ஒரு மனுஷனை தொட்டுட்டா, மலத்தை தொட்டா கையை மட்டும் சோப்பு போட்டு கழுவுறீங்க? ஒரு மனுஷன் சின்ன ஜாதி தீண்டத்தகாத ஜாதி அவனை தொட்டுட்டேன்னு சொல்லி உளுந்து உளுந்து குளிக்கிறீங்களே, மலத்தை விடவா கேவலமாக போயிட்டான் அந்த மனுஷன். இப்போ அவருக்கு அன்பு கடவுளுடைய இறைவனோட தொடர்பு இல்லைன்னு தெரியல உங்களுக்கு? அன்பு கடவுளுடைய இறைவனுக்கும் அவருக்கும் தொடர்பு இல்லை.